யூடியூப்ல டிஒய்டி சேனலில் ஹாய் ப்ரோ. இல்ல டுடு காணும் டுடு, எனக்கு என்ன இவ்வளோ ஒரு பிரச்சனையா இருக்கு. ஷெட்யூல்டு டோன்ட் டோன்ட் ஆமாம் ஷெட்யூல் இருக்கா? தப்பு. ஏ ஆமாயா, ஷெட்யூல் ரிமைண்டர் தான் இருக்கு இப்போ. ஆமா பாத்து சூப்பர் டூ வார்னிங் ஸ்டார்ட் ப்ரோ, இட் ஆல்ரெடி 8 இம்மார்டல். ஆண்டவ் ஃப்ளைட் ரூட்டே பார்த்துட்டு இருக்கோமா? பார்த்துட்டு இருக்கோம். ஓகே கைஸ், இங்கே பார்க்கலாம் ஃப்ளைட் ரூட்டு. நேராக ஏசியாலேருந்து கட்கா சைடு வழியாக போகுது. சூப்பரான ஃப்ளைட் ரூட் தான், வேற லெவலில் ஸ்ட்ரெச் ஆவாங்க. கண்டிப்பாக மில்டா போகிற வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆவாங்க நிறைய டீம், எதிர்பார்க்கலாம். சவாய் தான் மேட்டர், ஸோ பார்க்கலாம் கைஸ். ஸோ மொத்தம் எத்தனை டீம் இருக்குன்னா 70 டீம்ஸ் இருக்குது, 63 பிளேயர்ஸ் இருக்காங்க கைஸ் கேமில். அது சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய டீம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வர மாட்டாங்க, அதையும் சொல்லணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லாட் மாறி உட்காடுறாங்க கைஸ், அது பெரிய இஷ்யூவா இருக்கு. வந்து அதுல இண்டிகேட் பண்ணிட்டு வாங்க, அந்த ஸ்லாட்ல இருங்க கைஸ். இங்க இப்ப இருக்கு, தெளிவா தான் டூர் இருக்கு. ஓகே ஸ்கூல்ல புரியல, தேங்கலையே எனக்கே. இப்ப அந்த டீம் கொஞ்சம் தட்டு தான் வந்துச்சு. ஓகே கைஸ், இங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்குவாட் லேண்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஏர்லி ஃபைட் எடுக்கிறாங்க, யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க ஏர்லி ஃபைட். இங்க பாத்தீங்கன்னா டீம் 22 கேஓ அண்ட் டீம் 6 கூட தான் ஃபைட் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். ஓடு நாக் வச்சுட்டாங்க. டீம் 6லயும் விவி டவுன் ஆயிருக்காரு, டீம் 22ல கேஓலயும் ஒரு பிளேயர் டவுன் ஆயிருக்காரு, கேஓ யுவர் லவ் டவுன் ஆயிருக்காங்க. ஸோ பேக் டு பேக் ரெண்டு டீமே சம ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கு ஏர்லி லாஸ் ஆக போகுது அதுதான் இப்போ கேள்வி. ஏன்னா இந்த மேட்ச் பிரைஸ் பூல் மேட்ச் கைஸ், ஸோ வினிங் டீம் கேட்ஸ் 100. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும் பிளேயர்ஸ் மேல. ஸோ பார்க்கலாம் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத. அப்படியே நியூ லைவுக்கு வந்தவங்க மறக்காம லைக் தட்டி விட்டுருக்கேன், சப்ஸ்கிரைப் தட்டி பண்ணலாம், சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருக்கேன் கைஸ். வெல்கம் டு ஆன்டிவைட்டில் லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. இங்க பாக்கலாம் ஆச்சர் பத்தின ஏறி போய் அடிக்கிறாரு, வேற லெவல். அங்க பத்தின யுவிய முடிச்சு விட ட்ரை பண்றாரு, அண்ட் இன்னொரு பிளேயருக்கு டேக் கொடுத்துட்டு வந்துட்டாரு. ரிஸ்க் எடுக்க பாக்கல, அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், யாருமே ரிஸ்க் எடுக்க பாக்கல. அவரும் டேக் கொடுத்துட்டு அவரும் கீழே போறாரு. சோ யாருமே இந்த நின்னு அடிக்கிற இந்த பேச்சே இல்ல, கவர் எடுத்து டக்குன்னு உள்ள போயிடுறாங்க. ஏர்லி நாக் ஏர்லி கில்ஸ் எல்லாம் கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க, அதுதான் பாத்துட்டு இருக்கோம். டீம் 6 ரெண்டே பேர் தான் இருக்க மாதிரி தெரியுது. யாரு? ஓ நோ, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டிஜி டிஎஸ்சி பாத்தீங்கன்னா ஜிஜிஎல் எலிமினேட் பண்ணிட்டாங்க கைஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு டீம் வெளியே போயிடுச்சு, மாறி சொல்றேன் சாரி கைஸ். ஜிஜிஎல் பாத்தீங்கன்னா டிஎஸ்சியை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் மாற்றி சொல்லிட்டேன் ஒரு விஷயம். டீம் 22 பார்த்து கைஸ், ஒரு 3 மேன் ஸ்குவாடா இருக்காங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா டீம் 6 ஒரு டியோ பிளேயர்ஸ், அதுவும் வெறித்தனமா தான் போயிட்டு இருக்கு. இங்க டீம் 23 பாத்தீங்கன்னா ரூத்லஸ், பக்கத்துல டீம் 15 இருக்காங்க, டீம் 1 இருக்காங்க லாங்ல, 23 இருக்காங்க நினைக்கிறேன். வேற லெவல் ப்ரோஸ், ஒரு மூணு டீம் பக்கத்து பக்கத்துல இருக்கு ஜார்ஜ் ஹவுசிங் சைட்ல. இதுவும் வேற லெவலில் தான் ஃபைட் அமைய போகுது. ஸோ இவங்களும் ஃபைட் எடுப்பாங்களா இல்லை அவாய்ட் பண்ணி போயிடுவாங்களா ரொட்டேஷன் ஒன்று ஓட்டு அப்படின்றத கிளவரா பார்க்கலாம். ஓகே, மிட் ஜோன்ல யாருமே இல்லை யார், மிட் ஜோன் காலியா இருக்கு. ஸோ அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். எல்லாருமே அவுட்டர்ல தான் இருக்காங்க நிறைய பேர், பார்த்தீங்கன்னா ஜார்கி வரைக்கும்லாம் போய் ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சூப்பர் கைஸ். ஸோ இங்க ஸ்கூல் பில்டிங் இன்னும் ரணகலமா தான் இருக்கு, ஏன்னா டீம் சிக்ஸ்ல இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. டயட்டி டீம் பாத்தீங்கன்னா மார்டல் ட்ரெஸ் போட்டு மாங்கு மாங்க நடிச்சிட்டு இருக்காரு டயட்டி ஹைக்கி, அது ரெண்டு பேர் இருக்காங்க டீம் சிக்ஸ்ல. ஸோ பார்க்கலாம் மார்டலோட அவுட் ஃபிட் எப்படி ஹெல்ப் பண்றதுன்றது. கோஸ்ட் கேமிங், ஐ எம் ஆன்டிவைட்டி டெவல் பிக் ஃபேன் ஃப்ரம் தெலுங்கானா, போடு விரித்திரத்த காம்படிட்டிவ் பிளேயர் டெவல் வாழ்க. ஹரிஷ் ஹரிஷ் ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கான்னு கேட்டிருக்காரு. நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கு ப்ரோ, ஓப்பன் ரூம் மேட்ச் இருக்கு ப்ரோ.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ரூம் மேட்ச் கண்டிப்பாக உங்கள் கிளான் உங்கள் டீமும் ரெஜிஸ்டர் ரூம் மேட்சஸில் கலந்துக்கணும்னா மறக்காமல் ப்ளே ஃபோர் அண்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீம் 11 பார்த்துட்டு இருக்கோம். எங்கே எங்கே ஃபைட் எடுத்துட்டுருக்காங்க தெரில. ஒரு டீம் வந்து இறங்கணும்னு யூஎஃப் ரிவர் பார்த்தீங்கன்னா டீம் 10 ஒரு பிளேயர் நாக் வச்சு தாமா என்ட்ரி கொடுக்குறாரு. பிஸ்டல் அது நல்ல வேலை நான் கூட பிளார்கன் மாதிரி தக்குனையை கண்டு தெரிஞ்சு ஃபோர்டு முடிச்சு விட்டாரு டீம் 10 ஒரு பிளேயர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒன் எக்ஸ்பில் இருக்காரு. டீம் டென் கண்டிப்பா செம்ம டேஞ்சரான சுச்சுவேஷன்ல இருக்காங்க. இங்க இது பேக் அடிக்கிறாங்க கைஸ். அதை பார்த்துருக்கும் மறுபடியும் ஷாப்பூடு ரன்னிங்லயே முடிச்சு விட்டாரு. இப்போ ரிபல் பார்த்தா அங்க வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காரு. ரிபல் விற மாதிரியே தெரியல டீம் டென். அண்ட் மேக்ஸ் போய் பார்த்துட்டு இருக்கோம். கையில கன் இருக்கா? ஏன் கையில கன் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஹெல்த் இல்ல. உடனே போய் ஒரு காவல் எடுத்து குயிக்கா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட போட்டு அங்க ஒரு ஸ்மோக்க பேர பண்றாரு. டீம்ல ஆன் பாத்தீங்கன்னா ஃபுல் ரஷ்ல வந்துட்டு இருக்காங்க. பாண்ட ஓபி என்ன பண்றாருன்னு தெரியல. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் இங்க ஆக்ஷன்ல இருக்காங்க கைஸ். இறங்கி அடிச்சு முடிச்சு விட்டாங்க. 14 டீம் இருக்கு 50 பிளேயர்ஸ் அலைவாருக்காக. ஸோ கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஃபேக்டர் என்னன்னா ஏர்லி ஃபைட் நிறைய டீம் எடுக்காங்க. ரூத்லெஸ்ல பார்க்கலாம் ரெண்டு பேர் அட்டா டைம் நாக்கா இருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு பாக்குறதுக்கு. மேண்டிஸ் பாத்தீங்க ரிவாய் கொடுக்குறாரு அப்படியே ஓப்பன்ல. டீம் 18 ஏன் சம வியூ இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்கோப் போட்டு பார்த்தாங்கன்னா இந்த பக்கம் கண்டிப்பா தட்டு தட்டு தட்டி ஆர்எல் எலிமினேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இங்க இருக்கு. பட் என்ன நடக்கும் தெரியல. சூப்பர் ஏறி குதிச்சு உள்ள போட்டாங்க. வேற லெவல் கைஸ். ரூத்லெஸ் எந்த டீம் கூட ஃபைட் எடுக்கிறாங்கன்னா டீம் 15 ட்ரிகோ டீம் கூட ஃபைட் எடுக்கிறாங்க. கேஓ ட்ரிகோ அவர் தான் கண்டிப்பாங்க லீட் பண்ணுவாரு அது நம்மளுக்கு தெரியும். சோ டீம் ரூத்லெஸ் வர்சஸ் டீம் 15 ரொம்ப க்ளோசிங் பண்ணி வராங்க கைஸ். எப்போ வேணாலுமே இந்த ஃபைட் வெடிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா மாண்டிஸ் கிளவர ஒரு நேட குக் பண்ணிட்டார் ஆல்ரெடி. வந்தா நேடு அப்படின்ற மாதிரி பாக்கலாம் கைஸ் நடக்குது. 18 வாட்சிங் மறக்காம லைக்க தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் இருக்கு நம்ம சேனலுக்கு பண்ணா பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. சப்போர்ட் இருக்குன்னு காட்டுங்க. ஜிஜி லவ் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சதீஷா ப்ரோ ரெட்டா டீம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. ரெட்டா இருக்கு கைஸ். நேத்து பாத்தீங்கன்னா சிக்கன் டின்னர் எடுத்து மாசா ரெட்டா அவங்க நாம ரெஜிஸ்டர் ரூம் மேட்ச் வெறித்தனமா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பாக்கலாம் இன்னைக்கு அவங்களுக்கு அந்த லக் ஃபேக்டர் ஒர்க் ஆகுதான்றது கைஸ். இங்க டீம் 15 சினிஸ்டர் ஓபி பார்த்துட்டு இருக்கோம். ஓபி ப்ரோ ரூஃப் டாப்ல போய் ஏறிட்டாரு. அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆங்கிள் கிடைக்கும் அங்க இருந்து எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட. அண்ட் டீம் 3 எடுக்கிறது. டீம் 3 எப்ப வேணாலும் உள்ள வர மாதிரி தான் தெரியுது. பக்கத்துல தான் இருக்கு டீம் 3. எங்க 3 அது டீம் 23 சாரி சாரி டீம் 1 என்னாச்சியா? எனக்கு அது ஸ்டாண்டர்ட் வருது. ஸ்டீம் 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 ஓட்டல
ஹலோ சூப்பர் யா பை வைஃபை காட்டல நான் காட்டுது காட்டு இப்போ வந்துருச்சு ஓகே கைஸ் எங்க டீம் ரூத்லஸ் ஃபைனலி டீம் 59 எலிமினேட் பண்ணிட்டாங்க இங்க பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சிட்டு இருக்காங்க சின்ன ஒரு தடங்கள் கைஸ் வந்துட்டேன் திரும்பி வந்துட்டேன் இங்க பாத்தீங்கன்னா டீம் மேட் இப்ப க்ளோஸ் இன் பண்ணிட்டாங்க சோ லாங்ல இருந்து டேப் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா க்ளோஸ் இன் ஃபைட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க ஏவோ ஸ்குவாட் ஏவோல பாத்தீங்கன்னா ஜுனைத் இருக்காரு ஓமர் இருக்காங்க அண்ட் பாத்தீங்கன்னா ஆரிஸ் டீமும் இருக்காங்க ஒரு ஃபோர்மான் ஸ்குவாட் கைஸ் ரூத்லஸும் ஒரு ஃபோர்மான் ஸ்குவாட் இப்ப பாக்கலாம் யாரு என்ன நடக்க போது ஜுனைத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏர்லி ஸ்ப்ரே நடக்குறாங்க வேற லெவல் ஃபேன்ஸ் நினைக்கிறாங்க ரூத்லஸ்ல இருந்து மேல ரூப் டாப்ல இருந்து ஒரு ஸ்ப்ரே கனெக்ட் பண்ணிருக்காரு பட் நாக்கா ஆகல அதுதான் பாக்கணும் யா கைஸ் ஃபேண்டம் தான் ஃபேண்டம் தான் அந்த ஸ்ப்ரே பண்ணவர் அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்னேக் ஐஸ் அவர் ரூப் டாப்ல இருக்காரு ஸ்னேக் ஐஸ்க்கு ஒரு ஷாட் போடு ஜுனை பாத்தீங்கன்னா வேற லெவல்ல அடிச்சுட்டாரு சோ ஜிஜி கைஸ் ரூத்லஸ்ல இப்ப ஒருத்தர் ரூப் டாப்ல நாக் ஆயிருக்காங்க அண்ட் ஏவோலையும் பாக்கலாம் சாமாலிட்டு ஒரு பிளேயரு அண்ட் ஏவோ ஒமர் ஆல்ரெடி ஒரு ரொட்டேஷன் போட்டாரு எனக்கு தெரிஞ்சு ஒமர் ஒரு ரொட்டேஷன் போட்டிருக்காரு சோ அதுவும் பாக்கணும் ஓபியா இருக்கானு கிஷோர் 143 என்ன மேப் இறங்கல் தான் ப்ரோ அண்ட் கூடு ஒரு ஸ்ப்ரே வர நடக்குது மாண்டிஸ் டவுன் கைஸ் ஆரிஸ் பாக்குறாங்க பைசன்ல ஒரு நாக் வைக்கிறாரு ரூத்லஸ் மாண்டிஸ் ஆனா ஓமர் அவரை நாக் வைக்கிறாங்க டீம் மேட்லயும் இப்போ ஒரு பிளேயர் டவுன் டீம் ரூத்லஸ்லயும் ஒரு பிளேயர் டவுன் ஏஓலையும் ஒரு டவுன் அண்ட் ரூத்லஸ்லயும் ஒரு டவுன் கைஸ் பேக் டு பேக் ஃபைட் பண்ணிட்டு ஈகிள் அப்படி அப்படி ஒரு ஸ்ப்ரே வருது பட் கிளவர்ல ஈகிள் பாத்தீங்கன்னா சும்மா பறந்துட்டாரு வெரி தலைவர் ஈகிள் ப்ரோ ஓகே அண்ட் கிளியர்லி பாக்கலாம் ஸ்னேக் ஐஸ் ஒன்னச்சில இருக்காரு மாண்டிஸ் ஒன்னச்சில இருக்காங்க ரெண்டு பேருமே நாக் அவுட் பிளேயர்ஸ் அதுதான் இப்ப நம்ம பாக்கணும் அவங்களுடைய ரிவெஞ்ச் கேம் எப்படி இருக்குன்றது பாக்கலாம் ஏவோ இந்த ஹேண்ட் பாத்தீங்கன்னா அடிச்சு ஆட வந்திருக்காங்க சோ அவங்களோட ரஷ் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க கைஸ் வாட்ஸ்அப் லிங்க் கொடுங்க அதுல வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஐடி பாஸ் இங்க டுநைட் பாத்தீங்கன்னா மறுபடியும் மாண்டிஸ் ஏன்னா போன டீம் 50 எலிமினேட் பண்றதுல வைட் அல் ரோல் மாண்டிஸ் பிளே பண்ணாரு இந்த டைம் பாத்தீங்கன்னா நாக் விழுந்துட்டு இருக்கு மாண்டிஸ் பயங்கரமா நாக் ஆயிட்டு இருக்காரு கண்டிப்பா அவங்க டீம் சப்போர்ட் பண்ணி ஆகணும் ரூத்லஸ் அவரும் வேற டீம் கிங்க போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஓ நோ அவங்க ஃபைட் பேக் பண்றாங்க கிங் கில்ஃபீல்ட்ல தெரியுது பட் இதை முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் யார் முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் கிங் எங்க இருக்காங்க அவரும் எங்க இருக்குன்னு தெரியல முடிச்சு விட்டாங்க ஓகே கிங் ஸ்குவாடும் எலிமினேட் ஆயிட்டாங்க ப்ரோ ஆக்சுவலா இது ரிஜிஸ்டர் மேட்ச் லிங்க் ஐடி பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வராது ப்ரோ ஆப்ல தான் ப்ரோ நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணு ப்ரோ ஏவோ க்ளோசிங் போயிட்டாங்களா ஹாரிஸ் பாத்தீங்கன்னா 1v1 போனாரு வேற லெவல் ஓமர் பாத்தீங்கன்னா பேக்கப் கொடுக்குறாரு பாக்கலாம் மாண்டிஸும் ஏறி குதித்து வந்துட்டாரியா ஸோ சாமா ப்ரோ மாண்டிஸ் பாத்தீங்கன்னா போல்டா ஒன்ஸ் ஒரு மூவ் வெறித்தனம் ஒன்றிருக்காரு அண்ட் ஜுனாயத் மட்டும் தான் இருக்காரா கேட்டீங்க யா ப்ரோ ஜுனாயத் மட்டும் தான் லெஃப்ட் கையில ஏகே மோட வந்துட்டு இருக்காரு ஜுனாயிடு அந்த அந்த சைட் பாத்தீங்கன்னா ரூத்லஸ் வெஹிக்கிள் எப்படி மட்டும் தான் இருக்காரா இல்ல மாண்டிஸ் இருக்காரு மூடிச்சு விட்டாங்க ரூத்லஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல் கோஆர்டினேஷன் ஸோ மாண்டிஸ் அந்த ஒன்ஸ் கீழே குதிச்சு ஸ்பைட் போட்டும் போதே தெரிஞ்சிருக்கும் சம கோஆர்டினேஷன் சம டீம் இருக்கு வேற லெவல் ஏவோ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது தான் கேள்வி ஏன்னா ஒரு ஒருத்தரா ஏறிட்டாங்க யார் ரெட்டார் பாத்துட்டு டீம் 3 எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஜோன்குள்ளதான் இருக்காங்களா இல்ல ஜோன் அவுட்ல இருக்காங்க ரெட் ஜோன் ஆண்டுக்கு போயிருக்காங்க போல சோ ரெட் ஜோன் சாரி ஏர்ட்ராப்ல என்ன கிடைச்சிருக்குன்னு தெரியல ரெட் ஈத்தன் ஒயிட் டி டிஸ்கனெக்டட் பிளேயர் ஸோ ஸ்டார்ட் ப்ரோ ஒரு 3 மேன் ஸ்குவாட் தான் இனிமே ஃபைட் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் டீம் 5 பாத்துட்டு கைஸ் டிபிசி நம்ம தலைவர்கள் எங்க இருக்காங்க டீம் 14 பக்கத்துல இருக்காங்க ஸோ நேரா போய் டீம் 14 பக்கத்துல நிற்பாங்களான்றது தெரியல அண்ட் இங்க பாக்கலாம் ராண்டி எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்காங்க ஸ்பாட் பண்ணிட்டு இருப்பாங்க கண்டிப்பா இங்க ஜிஜிஎல் இருக்கிறத ஏன்னா பிரிமாவாஸ்க்கு ஜிஜிஎல் ஃபுல்லா கண்ட்ரோல்ல இருக்கு ஸோ பாக்கலாம் நேரா வேற ஹவுஸ்ல இருந்து ஹவுசிங் வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க ஒரு ஒருத்தரும் ஸோ டீம் 5 அவங்களுக்கு நடுவில் போயிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஓகே நிறுத்துற மாதிரி தான் அந்த ஜிஜிஎல் பீஸ்ட் பக்கம் நிறுத்துவாங்களா என்ன நிறுத்தவே மாட்டாரு நிறுத்தாம போயிட்டே இருக்காங்க ஓகே ஏதாவது கிண்டல் கிண்டல் பண்றாங்களையா என்ன நடக்குதுன்னே தெரியல பாக்கலாம் நிறுத்திட்டாங்க இங்க ரெண்டு பேர் கூடு 2-2 ஃபார்மேஷனா டீம் 5 பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சும்மா வேற லெவல் பண்ணிருக்காங்க அவரை பாத்தீங்கன்னா மறுபடியும் ஃபைட் எடுக்கிறாங்க கைஸ் அவரை ஆல்ரெடி ஒரு ஸ்குவாட் வாய் பாட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்பயும் ஒரு ஸ்குவாட் வாய் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வெறி தான் கைஸ் அங்க பாத்தீங்கன்னா டீம் கேள் 6 ஸோ கூடு தகிட தகிட இந்த மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க அவரா வேற லெவல் ப்ரோ இது ஒரு கார்ஜஸ் தான் நினைக்கிறேன் சைக்கோ கிளர் ஒரு கிளில் குவின் பாத்தீங்கன்னா 2 கேர்ள்ஸ் இருக்காங்க கௌதம் 2 கேர்ள்ஸ் ஸ்ரீஷான் பாத்தீங்கன்னா ஒரு கிளர் இருக்காங்க மாஸ்டர் ப்ரோ ஓவரா
அனிமாசக்தி ஹலோ ப்ரோ அப்படின்னு இருக்காங்க. ஹலோ ப்ரோ அனிமாசக்தி, வெல்கம் வெல்கம் டு என்டிவைடி லைவ் ஸ்ட்ரீம் ப்ரோ. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா காரை பொங்கி விட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் காரில் ரவுண்ட் அடிக்க விட்டா பிரிமாஸ்க்கு மேப்பே வரைஞ்சிருவாங்க கையில. அந்த அளவுக்கு பிரிமாஸ் ரவுண்ட் அடிக்கிறாங்க. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டீம் 14 வர்சஸ் 5 கைஸ். ஸோ டீம் 14 தான் 5 பார்க்கலாம். அண்ட் நடக்குது கதவு சாத்தி ஓகே. எனக்கு தெரிஞ்சு டீம் 14 கிட்டத்தட்ட கேதர் ஆயிட்டாங்க. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் தனிச்சிருக்காரு. அவரு தான் எனக்கு தெரிஞ்சு வெறித்தனமான போறாரு. ஹரிஷ் தான் கண்டிப்பா அவர் வெறித்தனமான போறாரு நினைக்கிறேன். எதிர்பாராத மூவ் பண்ண போறாரு நினைக்கிறேன். இங்க ஆன்டி வந்து ஒரு கார்டியஸ் மாதிரி கேட்டீங்கன்னா ஓடு இவ்வளவு கார்டு. ஓகே அவுட் ஆஃப் ஸ்பாட் கூட போயிட்டு இருக்காங்க. வெடிக்க சதுர விட்டாரு அங்க. ஓ நோ ஆயம் பாட் பாத்தீங்கன்னா கார் நிறுத்தவுனே வெடிக்க விட்டாரு. சோ எல்லா பிளேயருமே டவுன், அவுட் ஆஃப் டவுன் கைஸ். சோ வேற லெவல் வெறித்தனம். இங்க பாத்தீங்கன்னா டீம் கில்ஸ் போரு, அங்க ஆயம் பாட் மட்டுமே 3 கில் எடுத்து வெறித்தனம் வந்துட்டாரு. வேற லெவல் போ சாமா பண்ணு. ஓகே சோ ஸ்டார்ட் ஃபார் அவுரா ப்ரோஸ். ஏன்னா கண்டிப்பா இறங்கி இருந்தாங்கன்னா இறங்கி கொஞ்சம் டைம் ஒரு 2 செகண்ட் கிடைச்சிருந்ததுன்னா கார் விட்டு கொஞ்சம் வெளியே போயிருப்பாங்க. ஆடி ஆடி என்று அடித்து கொளுத்திருப்பாங்க. பட் இருந்தாலுமே டைம் கொடுக்கல, வெடிக்க விட்டாங்க, சதர விட்டாருங்க. கிளவரா ஐ அம் பாட், அதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 50 வாட்சிங் மறக்காம லைக் ஒன்று தட்டி விட்டுருக்கேன். நம்ம சேனலுக்கு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு ஆண்டி வாடி லைவ் ஸ்ட்ரீம் படிஸ் ஜிஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். யா கைஸ், இந்த மேட்ச்லயும் உங்க கிளான் உங்க ஸ்குவாட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க பிளே ஃபோர் அண்ட் ஆப்ல. அந்த பிளே ஃபோர் அண்ட் ஆப்போட லிங்க் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயே அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க், லைக் சாரி இன்ஸ்டால் பண்ணுங்க உங்க டிவைஸ்ல. சைன் இன் சைன் அப் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஒரு வீடியோவா மேக் பண்ணிருக்கோம் கைஸ். அதுவும் நம்ம யூடியூப் சேனல்லயே இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் கைஸ். எப்படி இந்த ஆப்பை யூஸ் பண்றது அப்படின்னு கிளியர் கிளியர் ஈஸி ஸ்டெப் தான் கைஸ். ஒன்றும் அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டடாலாம் ஒன்றும் இல்லை, உள்ள ரொம்ப ஈஸி ஸ்டெப்பாக தான் இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். வித்தின் அ மினிட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது கசகசனு. ஸோ ஈஸியாக தான் இருக்கும் கைஸ். ஐடி யூசர் ஐடி யூசர் நேம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் காப்பி பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே நீங்கள் டாப் டீம்னு போட்டு போயிடலாம். பிளே ஃபோர் அண்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க கைஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. எல்லா டீமே ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே வெல்கம் தான் நாங்கள் சொல்லிக்கிறோம். அனிமா சக்தி ரியல் பிரைஸ் யூ ஆர் கிவன் அப்படின்னு இருக்காங்க. யா யா ப்ரோ ரியல் பிரைஸ் ஒன்லி. ரூத்லஸ் போடு, ரூத்லஸ் பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் அடிச்சிருக்காங்க. இப்ப என்ன நடக்குதியா இங்க போடு சான்சி எடுத்து விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஐ எம் பாட்டில் டவுன் போராங்கும் ஜெட்ராக்ஷன் ஒருத்தருக்காரு சான்சி அழுத்தி பிடிக்கிறாரியா. வேற லெவல் பேட்டிஸ் ப்ரோ. அதை பார்த்துட்டு இருக்கோம். லெஃப்ட் உள்ள ரூஃப் டாப்ல இருக்காங்க. ஏன் இங்க டீம் 20 ஆன்டிபயோட்டிக் வந்து கிராஷ் ஆன் பண்ணாங்க தெரியல. ஜெட்ராக்ஸ் பாத்தீங்கன்னா ஓடு விரித்தனத்தை ஒரு நாக் வச்சிருக்காரு. ஜெட்ராக்ஸ் ஃபேண்டம் தூக்கி விட்டாரு. சரி அவசரத்துக்கு பாவம் இல்ல அப்படின்ட்டு அவரோட லூட்டுக்காக நேடு போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். இங்க டிபிசி அவங்களும் இன்னும் நிக்கிறாங்க. ஓகே கைஸ், டிஎஸ்ஜி கூபா ஒய்டி டிஎஸ்ஜி காட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் என்ன சோகம்னா டிஎஸ்ஜி அவுட் ஆஃப் த கேம் ப்ரோ. ஸோ ரொம்ப ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க. அதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். பட் ஸ்டில் நாளைக்கு ட்ரை பண்ணுங்க கைஸ், வெறித்தனமா ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணுங்க நாளைக்கு. இன்னைக்கு இப்ப பாத்துட்டு இருக்கோம் ஜிஜிஎல் சஞ்சய் வாய் புடுக்குறாரா மாட்டாரான்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல.
ஓகே டோட்டலி 9 டீம்ஸ் இருக்கு गाइस 25 எல்லாம் இருக்காங்க யுஎஃப்ஓ பார்த்துட்டு இருக்கோம் யுஎஃப்ஓல ஒரு பிளேயர் தான் டவுன் அவங்களும் இப்ப ஒரு 3 மேன் ஸ்குவாட தான் இருக்காங்க ரிபல் பார்க்கலாம் அண்ட் டபிள்யூஆர்எக்ஸ் காமேஷ் பார்த்துட்டு இருக்கோம் யுஎஃப்ஓ ஃப்ராஸ்டி பார்த்துட்டு இருக்கோம் गाइस ஒரு 3 மேன் ஸ்குவாட் இவங்க சோ இவங்களோட 퍼ஃபார்மன்ஸ் நாம பாத்தே ஆகணும் இவங்க கில்ஸ் டீம் கில்ஸ் பார்த்தினா ஆல்ரெடி 4 கில்ஸ் எடுத்துருக்காங்க இவங்களும் ஒரு டீமை போட்டு முடிச்சு விட்டுருவாங்க வேற லெவல் அண்ட் இப்ப பாக்கலாம் கைஸ் எல்லாமே ஜோன் குள்ள தான் வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ரூத்லஸ் எல்லாம் டீம் 23 கொஞ்சம் லாங்ல இருக்காங்க டீம் 7 அதையும் தாண்டி இருக்காங்க டீம் 7 சோ அவங்களும் ஜோன் குள்ள வரணும் டீம் 5 இவங்க ஃபைட் முடியவே முடியாது போல வேற லெவல் ப்ரோஸ் கார் எடுத்து கிளம்பிடுவாங்க நினைக்கிறேன் தெரிஞ்சு ஏடா க்ளோஸ் இன் வர மாட்டாங்க ஜிஜிஎல்லும் க்ளோஸ் இன் ஆக மாட்டாங்க அதுதான் நம்ம இந்த பிரிமாஸ்க்ல பாத்துட்டு இருக்கோம் கைஸ் சாஞ்சையை முடிச்சு விட்டாங்க ஃபைனலி பிரிமாஸ்க்ல பிரமாஸ்ல ஓன் டீம் அட்டே தூக்கி விட்டாங்க சோ டிஸ்கனெக்டட் பிளேயர் போல ஓகே நைஸ் கமெண்ட்லயே சொல்லிட்டாங்களா ஓகே சஞ்சு சஞ்சய் ப்ரோ போகங்கள் ப்ரோ ஓகே விடுங்க 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 உங்க டீம் சிக்கன் டின்னர் எடுக்கும் நினைக்கிறேன் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு ஜிஜிஎல் ஜிஜிஎல் போட் டீம் செவன் பாத்துட்டு கைஸ் பிஆர் டிஎம் எடுத்துட்டு வராங்க அதுவும் எங்க கட்காலம் வந்துட்டு இருக்காங்க வேற லெவல் கையில மெட் இருக்கா பாரு 3 மெட் இருக்கு போதும் போதும் இது போதும் இது போதும் வந்து விடுவதால் தான் நினைக்கிறேன் அங்க ஒரு டியோ பிளேயர்ஸ் கைஸ் அந்த பேரே தெரியல அது ஃபர்ஸ்ட் பிளேயர் என்ன பேர் அது ஆலிகா ஆலிசா என்னன்னு தெரியல அது ஆக்சுவலா என்ன பேருன்னு எனக்கு படிக்க தெரியல அட் ஹேக்கர் பவின் பாத்துட்டு இருக்கோம் கைஸ் ஒரு 2 மேன் ஸ்குவாட் டீம் 7 ஓ நோ இங்க பாக்கலாம் கைஸ் டீம் 17 வர்சஸ் ரூத்லஸ் வெயிட் இருக்கு டீம் 17 எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் டவுனர் ரெஸ்ட் இன் பீஸ் விஜய்க்கு சாமா டாக் கொடுக்குறாங்க க்ளோஸ் ஃபைட் ஃப்ரீ ஃபயர் ஃபுல் ஃப்ரீ ஃபயர் தான் ஃபுல்லா அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு வாசி ஏந்தி விட்டாங்க டீம் 17 எலிமினேட் கைஸ் ஜாஸ்ட் லைக் தட் யாரும் உடனே முடிச்சு விட்டாங்க நினைக்கிறேன் வேற லெவல் வெறுத்தனும் ரூத்லஸ் வாஜினா கம்ப்ளீட் டாமினேட் பண்றாங்க எல்லா ஸ்குவாடியுமே அவங்க சிக்கன் டினர் மாச அடிப்பாங்களா என்னன்னு தெரியல 17 கில்ஸ் கைஸ் இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 17 கில்ஸ் அவங்க கையில இருக்கு அங்க ஈகிள் லெஃப்ட் டபுள் பாத்தீங்கன்னா 6 கில்ஸ் ஸ்னேக் ஐஸ் பாத்தீங்கன்னா 1 கில் பட் மேன் அட்வான்டேஜ் இறந்துட்டாங்க அப்படின்றத உண்மை ஏன்னா 2 மேன் ஸ்குவாட் கைஸ் டியோ பிளேஸ் மாறிட்டாங்க ஈகிள் லெஃப்ட் டபுள் ஸ்னேக் ஐஸ் மட்டும் தான் லெஃப்ட் நோ சோ அது உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜான்றது தெரியல ஜிஜிஎல் பாக்கலாம் கைஸ் ஜிஜிஎல் பாத்தீங்கன்னா டீம் போய் போட்டு பறந்துட்டு இருக்காங்க என்னையா நடந்துச்சு இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல சோ அவங்களுக்கு முன்னாடி இவங்க ஜோன் போட்டாங்க நினைக்கிறேன் ஜோனுக்கு வந்ததும் இல்லாம ஜோன் பிளாக் மாதிரி ஒன்று போட்டாங்க ஓப்பன்ல வர டீமை போட்டு கா அடி ஏறி நடிச்சிட்டு இருக்காங்க அதுதான் பாத்துருக்கோம் டீம் ஃபைவ்ல ஒரு பிளேயரை முடிச்சு விட்டாங்க இம்மார்டல் முடிச்சு விட்டாங்க மெஸ்ஸி பாக்கலாம் கிரவுண்ட்ல இருக்காரு சுவாரஸ் பாக்கலாம் நாக் அவுட்ல இருக்காரு அண்ட் டீம் ரிஷப் குருவா அவர் மட்டும் தான் இப்ப இருக்காரு டீம் ஃபைவ்ல அவர் டீம் ரிவாய் பண்ணுவாரா ஸ்மோக் அப் பண்ணி ஒரு வெறித்தனமான ஒரு மூவ் பண்ணி ஆகணும் அவரோட டிசிஷன் தான் இப்ப அவங்க டீம் பைய காப்பாத்த போது ஓகே ஒரு கஷ்டமும் இல்லாம ஈஸியா ரிவாய் பண்றாங்க டீம் போட்டினு விடுறாங்கன்ற மாதிரிதான் தெரியுது அந்த ஒரு ரொட்டேஷன் போறாரா அப்படின்றது கேள்வி தெரியல சீரியஸா தெரியல பாத்தீங்கன்னா டைம் கொடுத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ரொட்டேட் போடல அப்போ கூட என்ன நடக்குது ஏன்னா 3 நாக்கு அது ஒரு பிளேயர் அடிக்கிறதுக்கு யாருமே இவ்வளவு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க டைம் கொடுக்க மாட்டாங்க ஏறா ஏறா அப்படின்றதுதான் கேட்கும் மைக்ல பட் இருந்தாலும் எப்படி டீம் போட்டி டைம் கொடுக்குறாங்க சீரியஸா தெரியல கைஸ் அண்ட் ஜிஜிஎல் பீஸ்ட் பாக்குறோம் ஏடிஎஸ் வச்சுட்டு ஓப்பன்ல ஏறிட்டு இருக்காரு சோ இத கார்லயே போயிருந்தாங்கன்னா பொட்டி பொட்டி பொட்டின்னு மாதன் மாதிரி எடுத்து இருந்திருக்கலாம் அண்ட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க சோ பாக்கலாம் டீம் 5 பாத்தீங்கன்னா ஒரு 3 மேன் ஸ்குவாடா மாறிட்டாங்க சோ அவங்க ஒரு பவுன்ஸ் பேக் பண்றாங்களான்றது இப்ப பாத்தே ஆகணும் ஏன்னா சான்ஸ் கொடுத்துட்டாங்க அகைன் பாத்தீங்கன்னா டீம் 5ல ஒருத்தர் சமாளிட்டு சுவாரஸ் 1 HP மெஸ்ஸி 1 HP வேற லெவல் ப்ரோஸ் டீம் 5 கார் எடுக்க போயிருக்காங்க ஆடு அவங்க பாத்தீங்கன்னா நாக் ஆகுது சுவாரஸ் மெஸ்ஸிக்கும் டேங்க் விழுது அவுட் ஜோன் பிளீட் வர கொஞ்சம் ஹெவியா இருக்கும் ஃபைனலி பாத்தீங்கன்னா ஹரிஷ் அவர் பாத்தீங்கன்னா காரை சுத்திட்டு இருக்காங்க ஹரிஷும் பீஸ்டும் இன்னும் முடிஞ்சு விடலையா அங்க ரிஷப பார்க்கவே இல்லை ஜோனுக்கு மூவ் பண்றாங்க வேற லெவல் ப்ரோ டீம் 14 பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப் கேம் ஆடுறாங்க ஆனா இந்த அளவுக்கு சேஃப் கேம் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க சோ அந்த அளவுக்கு சேஃப் கேம் ஆடுறாங்க வேற லெவல் வெறித்தனைகள் ஃப்ரம் டீம் 14 ஜிஜிஎல் ஏ மறுபடியும் டீம் 5 ரிவாய் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்பயும் வந்து ஜோன்ல தான் எடுக்கிறாங்க அங்க பாக்கலாம் டீம் 22 ஆல்ரெடி உள்ள இருக்க மாதிரி தான் இருக்கு ஜோனுக்குள்ள கேஓ யுவர் லவ் அவர் மட்டும் தான் இப்ப நீச்சல் அடிச்சு வந்திருக்காரு நீச்சல் அடித்து வந்த காரையில இப்பதான் கை சேரி இருக்காரு சோ ஜோனுக்குள்ள வந்துட்டாரு தான் நினைக்கிறேன் மொத்தம் எத்தனை ஸ்குவாட் இருக்குன்னா 8 ஸ்குவாட் இருக்கு 17 பேர் அலைவர் தான் கை
யா ப்ரோஸ் உங்க கிளான் உங்க ஸ்குவாடும் இந்த மாதிரி ரெஜிஸ்டர் டூ மேட்சஸ்ல கலந்துக்கணும்னா மறக்காம பிளே ஃபோர் அண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தான் கைஸ் இருக்கு, ஒன் டச் தான். ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, சைன் அப் பண்றது அப்புறம் ரெஜிஸ்டர் பண்றதெல்லாம் நம்ம எப்படின்னு ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். ஸோ அதை நீங்க பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் கைஸ் இந்த ரூம் மேட்ச் கண்டக்ட் பண்றோம். ரொம்ப வரல ஃப்ளோ ஃப்ளோ வரல அந்த இது. அது ஒரு ஒரு டைலாக் மாப்படம் ஆகும் இப்படியே பேசி பேசி. அதையும் ஒரு ரெண்டு மாசம் வச்சு ஓட்ட வேண்டியதான். ஓகே டிபிசி மெஸ்ஸி என்னையா டீம் ஒன் பேக் அடிச்சு போறாரு. மெஸ்ஸியை பார்த்தா பார்க்கலையான்னு தெரியல. அண்ட் காட் யூஸ் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்கல அண்ட் அதான் தெரியுது. ரிஷப் கிருபா நாக்கில் இருக்காரு, அது சீரியஸாக தெரியுது நம்மளுக்கு. டீம் ஃபைவ் மெஸ்ஸி பார்த்துட்டு இருக்காரு கீழே. டீம் காட் யூஸ் மேலே இருக்காரு. டிபிசி மெஸ்ஸி பார்த்தீங்கன்னா கீழே ஸ்மோக் போட்டார். ஆமா கிளவர் ப்ரோ. தனுஷ் கோடி ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கான்னு கேட்டிருக்காரு. நெக்ஸ்ட் மேட்ச் இருக்குபடி ஓப்பன் ரூம் மேட்ச். ஐடி பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா லைவ் சாட்லேயே உங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ அப்படி பார்த்துட்டே இருங்க. டீம் த்ரீ ரெட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கும் செகண்டினர் எடுத்தே தருவோம் அப்படின்ட்டு இது வேற லெவலில் வந்து நிறுத்திருக்காங்க. எல்சே போடுறாங்க காரை இப்போவே. சாமா சாமா ஸ்ட்ராட்டஜி கைஸ் அண்ட் பார்க்கலாமா. அவங்க ஜீரோ கேர்ஸில் தான் இருக்காங்க, இன்னும் ஃபைட் எடுக்கல. ஸோ கடைசி டைமில் தான் ஃபைட்டு, ஏன்னா அல்டிமேட் எம் செகண்டினர் தான் அப்படின்னு அவங்க கிளியராக இருக்காங்க. டீம் ஒன் பார்த்துட்டு கைஸ் ஃபைனலி வந்து ரூத்லஸ் முடிச்சு விட்றாங்க. டீம் ஃபைவ் வேற லெவல் வெறித்தனம். ரூத்லஸ் பாதியில் இந்த கிளியும் விட மாட்டாங்களா அப்படின்றது தான் நம்ம கேள்வி. ஏன்னா பார்க்குற எல்லாருமே முடிச்சு விட்டது. எனக்கு தெரிஞ்சு சீரியஸ்லி 20 கேர்ள்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய லிஸ்ட்ல. எத்தனை கேர்ள்ஸ் எத்தனை பேர் எடுத்துருக்காங்கன்றது தெரியல. ஸோ பார்க்கலாம். நினைக்கிறேன் மாசு ப்ரோ. டீம் செவன் என்னடா, ரெண்டு பேர் ரெண்டு பேர் பிஆர்டிஎம் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காங்க. பிஆர்டிஎம் இருக்கு நம்மளுக்கு கவலையே அப்படின்ற மாதிரி அவங்க ஜோன்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. அண்ட் இங்க ரூத்லஸ் பாத்தீங்கன்னா இனிமே ஃபைட் வந்தா நம்ம எடுத்து ஜெயிக்கலாம் அப்படி இருக்காங்க. டீம் 14 பார்க்கலாம், அவங்களும் வேற லெவல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா டீம் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கைஸ் ஜிசிஎலுக்கு, அது நம்ம பார்க்கணும். ஆனா இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜினே நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா சந்து போந்தெல்லாம் பிஆர்டிஎம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னே தெரில. வீட்டுக்குள்ள அதான் யாரும் தெரில. எதுக்கு 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 வீட்டுக்குள்ள கவலை எடுக்கிறாங்க தெரில. நடக்கப்போது ஒரு குருமா கலகோரம் தெரியல பாத்துட்டாங்க. ஸோ ஒன் கைஸ் ஒன் டீம் 22 கேஓ கேஓ வர்சஸ் ராண்டி. அண்ட் பார்க்கலாம் ராண்டி முடிச்சு விட்றாரா. யா ப்ரோ ராண்டியை முடிச்சு விட்டாங்க. அண்ட் கீழே 1 HP கேஓ யுவர் லவ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் முடிச்சு வர்றாரு. இங்கே ஆயுஷ் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகுறாரு. சம ஃபைட் போயிட்டு இருக்கு கைஸ். யூஎஃப்ஓ இவங்களும் ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. டீம் த்ரீ கூட ரெட் ஆர் எலிமினேட்டட் கைஸ். ஓ ரெட் ஆர் எலிமினேட்டட் டீம் த்ரீ. நேத்து சிக்கன் டினர் ஓகே. நேத்து யூஎஃப்ஓ பாத்தீங்கன்னா ரெட் ஆர் தான் எலிமினேட் பண்ணாங்க, அதுவும் ஒரு கடைசி ஸ்டேஜ்ல. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூஎஃப்ஓ ரிவெஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நேரில் ஒரு ஸ்குவாட் வேற லெவல் வெறித்தனம் யூஎஃப்ஓ ப்ரோஸ். போனா நேத்து மேட்ச் விட்டது இன்னைக்கு மேட்ச் பிடிச்சிட்டாங்க. வெறித்தனங்கள் போராம்ஸ் மிஸ்டர் நோ ஹாய் சொல்லியிருக்காரு. ஹாய் ப்ரோ போராம்ஸ் மிஸ்டர் நோ ப்ரோ வெல்கம் ப்ரோ. YTD கோகுல் ஹாய் சொல்லியிருக்காரு. ஹாய் ப்ரோ YTD கோகுல் ப்ரோ வெல்கம் வெல்கம் ப்ரோ வெல்கம் டு ஆன்டிவைட் லைவ் ஸ்ட்ரீம். அவருடைய லைக் ஒன்று தள்ளி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் இருக்கும் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் ஒன்று தள்ளி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு உங்க சப்போர்ட்டை காட்டுங்க.
ப்ரோ மாடரேட்டரா போடுங்க என்னன்னு கேட்டிருக்காரு. ஃபோர் சிஸ்டர்டும் கண்டிப்பா பாடி கேட்டுட்டீங்க, சப்போர்ட் எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் லைவ் சேட்ல போட்டு கொஞ்சம் ஆக்டிவா இருங்க, மத்தபடி ஒண்ணு இல்ல. ஆன்டிபயோட்டிக் டிஸ்கார்டு கையில இருந்துச்சுன்னா இன்ஸ்டால், சாரி டிஸ்கார்ட்ல கொஞ்சம் வாங்க ப்ரோ. இந்த மாதிரி மேட்சஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுன்னு சொல்லிக்கணும், வேற என்ன, வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. என்னன்னு சொல்லுங்கள், எனக்கு சிரிப்பா தான் இருக்கு. காவரை விட்டுட்டு போய் அடிச்சு யாருன்னா ஒரு பழகம் பாக்கலாம் என்ன பண்ண போறாரு. ஒரு பிளேயரை ஸ்பாட் பண்ணிட்டாரு, மூடு சுட்டாருக்காரு. கடைசி டைம்ல தான் அடிக்கவே ஆரம்பிக்கிறாரா நம்மளே, வெரி தனம் ப்ரோ. ஓகே ப்ரூட்டல் கேமிங் ஹாய் சொல்லிருக்காரு. ஹாய் ப்ரோ, வெல்கம் ப்ரோ, வெல்கம் லைவ் ஸ்ட்ரீமிங் டிபிசி. என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க சீரியஸா தெரியல, ஏறிட்டாங்க, முடிச்சு விட்டாங்க, முடிச்சு விட்டாங்க. நல்ல ரஷ்ஷா தான் எனக்கு தெரிஞ்சது, ஒரு ரியல் ஸ்டேஜ்ல பட் இருந்தாலுமே கொஞ்சம் பேடா தான் போயிடுச்சோ அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஏன்னா யூஎஃப்ஓ அடிச்சு முடிச்சு விட்டாங்க. ஓகே கைஸ், 3-2 போயிட்டு இருக்குங்க. ரூத்லஸ்க்கும் யூஎஃப்ஓக்கும் தான் இப்ப போயிட்டு, ஏன்னா நேத்தும் இதே தான் டாப் 2 பொசிஷன்ல விட்டுட்டு போனாங்க யூஎஃப்ஓ, இன்னைக்கும் அதே டாப் 2 பொசிஷன்ல தான் இருக்காங்க. சோ இன்னைக்கு யூஎஃப்ஓ சிக்கன் அடிப்பாங்களா இல்ல ரூத்லஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரியே, இன்னைக்குதான் ரூத்லஸோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ அவங்க போய் தான் இறங்கின ஃபர்ஸ்ட் மேட்சே நாங்க சிக்கன் எடுத்துட்டு வெளியே போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களான்றது பாக்கலாம். ரெண்டு டீம் கைஸ் 2v3 பாக்கலாம். ரூத்லஸ் ஒரு 2-man ஸ்குவாட், யூஎஃப்ஓ பாத்தீங்கன்னா ஒரு 3-man ஸ்குவாட். ஸோ மேன் அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சு யூஎஃப்ஓக்கு இருந்தாலுமே ஒரு ஃபைட் ஃபயர் பவர் வரும்போது எந்த ஸ்குவாட அப்பர் ரேங்க் ஆடுதுன்னு பாக்கலாம். அங்க பாக்கலாம் விட்டா கூடு நோக்க அங்க ஈவ் லெஃப்ட் டேபிள் பாத்தினா ஒரு ஸ்ப்ரே ஒன்னு பண்ணி விட்டாரு காமேஜ் டவுன் கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா 2v2 தான் கைஸ் போயிட்டு இருக்கு. இருக்கு கான்பிடண்டா ஒரு பேர் நான் கிடைச்சது முடிச்சு ஒரு அளவுக்கு ஷார்ட் கொடுத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்னேக் ஐஸ் மட்டும் தான் இப்ப டீம் எடுத்துட்டு போயாகணும் சிக்கன் இருக்கு. சோ பாக்கலாம் என்ன பண்ண போறாரு. ஸ்னேக் ஐஸ் பாத்தீங்கன்னா ரியலி இப்பதான் அவர் ஸ்னேக்காவே மாறிட்டாரு. அண்ட் பாக்கலாம் படுத்தே விட்டாரு ஏன் நம்ம மனிதர் அங்க என்ன பண்றாருன்னு தெரியல. M249 கையில இருக்கு, அது மட்டும் கிளியரா தெரியுது. அவங்க டீம் 11 பாத்தீங்கன்னா 3-man ஸ்குவாட் மறுபடியும் மாறிட்டாங்க. சோ 3v1 கைஸ் ஃபுல்லா நேடு போட்டுட்டு இருக்காங்க. சோ ஸ்பாட் பண்ணிட்டாங்களான்றது ஒரு கேள்வி. முடிச்சு விட்டாங்க யூஎஃப்ஓ பாத்தீங்கன்னா நேத்து மிஸ் பண்ணாத இன்னைக்கு ரிவெஞ்ச் பண்ணி எடுத்துட்டாங்க வேற லெவல் வெறி தரங்க. யூஎஃப்ஓ கில்ஸ் பாக்கலாம், ரிபல் 8 கில்ஸ் அண்ட் காமிஸ் பாத்தீங்கன்னா 3 கில்ஸ். கடைசி ஸ்டேஜ்ல தான் எனக்கு கில்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க, 0 கில்ஸ் இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 9, 10, 11 கில்ஸ் வேற லெவல் விட்டுருக்கோ மாசு ப்ரோ யூஎஃப்ஓ. ஓகே செகண்ட் பிளேஸ்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ரூத்லஸ்ல பாக்கலாம். மீகி லெஃப்ட் டபுள் பாத்தீங்கன்னா 7 கில்ஸ், ஸ்னேக் ஐஸ் 2 கில்ஸ், ஆன்டி 8 கில்ஸ், ஃபாண்டம் 2 கில்ஸ். எனக்கு தான் கில்ஸ் அதிகமா இருந்தாலுமே ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு பிளேயரை லூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அது அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் போயிடுச்சு, அதுதான் உண்மை. அண்ட் ஈகிள் எஃப்டி டபிள்யூ அவன் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கடைசி சக்கல்ல. அண்ட் டீம் 3 பார்த்துட்டு இருக்கோம், பிராண்டி 2 கில்ஸ், ஜிஜிஎல் சஞ்சய் பாத்தீங்க 1 கில், பிசி பாத்தீங்க 4 கில், ஹரிஷ் பாத்தீங்க 2 கில்ஸ். ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டாங்க ஜிஜிலும். எனக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க கேமா, கடைசி டைம்ல என்ன தோணுச்சுன்னு தெரியல, டேரக்டா ரிஸ்க் போயிட்டாங்க. அந்த காம்பவுண்ட் ரீட் பண்ணாம டீம் 4 பார்த்துட்டு இருக்கோம், டீம் 4ல யாருமே கில் எடுக்கல. சோ நைஸ் ப்ரோ, சர்வை பண்ணிருக்காங்க டாப் 10. டீம் 5 பாத்துட்டு இருக்கோம், கேஓ கேஓல பாத்தீங்கன்னா இவர்ல ஒரு கிலோ இருக்காரு, ஆர்ச்சர் பாத்தீங்கன்னா 3 கில்ஸ் இருக்காங்க. டீம் 6ல பாத்தீங்கன்னா ரெட் ஆர் ஸ்குவாட், லவ்லி ஒய் டீ 0 கில்ஸ். ரெட் ஆர் இந்த தடவை கில்ஸ் எடுக்க முடியல, நேத்து சேனர் மாசா எடுத்தாங்க, இந்த தடவை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோன்றதா கேள்வி. டீம் 7 ஒரு டிஓ ஸ்குவாட், சோ அவங்க ட்ரை பண்ணாங்க ரொம்ப கஷ்டமா, அப்படிலாம் மிஸ் பண்ணிட்டாங்க. டீம் 8 பாக்கலாங்க, டிபிசி டிபிசியும் கில்ஸ் எடுக்கல, சர்வை பண்ணி வந்திருக்காங்க டாப் 10. டீம் 9 பாக்கலாம் கைஸ், வெஸ்டின் பீஸ், அவங்களாலையும் கில்ஸ் எடுக்க முடியலையான்றது கேள்வி. ஓகே வெஸ்டின் பீஸ்ல பாத்தீங்கன்னா வாசி மட்டும் ஒரு கிலோ எடுத்து கொடுத்துருக்காரு. டீம் 10 பார்த்தா யாரு இருக்கு, ஐஎம் பாட்டு 3 கேர்ஸ்ல இருக்காரு, அந்த ஜெட்ராஸ் பாத்தீங்கன்னா 2 கேர்ஸ்ல இருக்காங்க, மாஸ் ப்ரோ வேற லெவல் கேம் ப்ளே. டீம் 11 பாத்தீங்கன்னா அவுரா ஸ்குவாட், அவுராவும் போட்டு ஏர்லி ஸ்டேஜ்ல தாக்கு தாக்கு தாக்கிட்டு இருந்தாங்க. டீம் 12 ஏவோ ஸ்குவாட், டீம் 13 கிங் 0 கேர்ஸ்ல தான் இருக்காங்க, பட் வந்திருக்காங்க சர்வை பண்ணி. டீம் 14 ட்ரிகோ ஸ்குவாட், ஏர்லி ஸ்டேஜ்ல அவங்களாலையும் ஃபைட் எடுக்க முடியல. டீம் 15 எந்த ஸ்குவாடும் தெரியலையப்பா, எம்எம்மா எம்எம் ஸ்குவாட் சூப்பர் கேர்ஸ் வந்திருக்காங்க. டீம் 6 டைட்டி டைட்டி சூப்பர் கேர்ஸ். டீம் 17 பாத்தீங்கன்னா டிஎஸ்சி வந்திருக்காங்க, நைஸ் கைஸ், சம சம மாஸ்டர்.
ஸோ பாக்குறவங்க மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, நம்ம சேனலுக்கு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ரெஜிஸ்டர் மேட்சஸ் உங்க கிளான் உங்க ஸ்குவாடும் கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஆப் பிளே ஃபோர் ஆன ஆப்ல நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. ஸோ லிங்க் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் அட்டாச் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ண ஆப்பை பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு சைன் அப் பண்ணி கண்டிப்பா அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் உங்க ஸ்குவாடை மென்ஷன் பண்ணி. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நாங்க எங்க சேனல்லே மேக் பண்ணிருக்கோம் கைஸ். ஸோ நீங்க அதையும் பார்க்கலாம் மறக்காம, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரூம் ஆச்சு ஆன் த வே கைஸ். ஸோ பாத்துட்டே இருங்க லைட் சாட்ல. ஐடி பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா லைட் சாட்லேயே ஷேர் ஆகும் ப்ரோ. ரூம் யார் கிரியேட் பண்றா? பாட் இல்ல என்னாச்சு? வாட் ஹேப்பன்? பாட்டு பாடுறா டே இரு, அவன் டெக்ஸ்ட் பண்ணியா? ஐயோ அவன் டெக்ஸ்ட் பண்ணியா? அவன் டெக்ஸ்ட் பண்ண அப்படியே. நான் இப்ப டிஸ்கால ஃப்ளவருக்கு டெக்ஸ்ட் பண்றேன். ஓ என்ன ப்ரோ, அப்ப கேக்குற நானே பண்ணிடுற ப்ரோ. அதுதான் அபி டெய்லி வரம் ப்ரோ. ஏ அங்கே ட்ரோஜன் கிட்ட கேக்குறாரு யா ட்ரோஜன் கேமிங்ல. ஆ போடு 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 டிவிட்டி டாகோட. ஏ இன்னைய லைவ் காணா? டேமேஜ் பண்ணிருக்காரு டீம். தனுஷ் என்ன பண்ணுவாரு? டிஎஸ்டி தனுஷ் ப்ரோ. எச்சி ப்ரோ ப்ரோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்கள் ப்ரோ, கேக்குது ப்ரோ. ப்ரோ அந்த எம் ஃபோர் சிலிப்பிங் ஒரு ஐடி ஒருத்தர் வந்திருக்காருல்ல, எம் ஃபோர் எம் ஃபோர் சிலிப்பிங். நான் சொல்ல முடியல அவனால. எம் ஃபோர் சிலிப்பு ப்ரோ. ஒண்ணும் சக்கிலாம் இருக்கு பாக்குறியா? சயின்ஸ்
இருக்குன்னு வேற சொல்றாரு. நான் கூட தப்பா படிச்சேன், ரெண்டாவது படிச்சேயா. என்னையா இது? நான் போய் செக் பண்றேன். தலைமையில் ஒரு இன்டர்நேஷனல் பேரு போட்டிருக்கோம் நாங்க. எக்ஸ்ஆர் ஆன்டிவைடில் எக்ஸ்ஆர் பிளேயர், ஐபோன் பிளேயர், காம்படிட்டிவ் பிளேயர், ஃபாரின் பிளேயர், இன்டர்நேஷனல் பிளேயர். என்ன சொல்லணும் ப்ரோ இதுக்கு மேல? என்ன சொல்லணும்? நேஷனல் பிளேயர் ப்ரோ. ஆமா यार, பட் இப்பதான் பார்த்தேன். யார் யார் அவன்? காண்ட்ராரி, காண்ட்ரா வருகே உங்க தலைவர் யார்? தள்ளியே இருன்றாரு அவரு. கொஞ்சம் தள்ளியே இருங்கள் தளபதி யாரே. பெருமையான விஷயம் தான். இந்த டீம் இன்று பாருங்கள், அவங்க சாவு எங்க கையில தான் சொல்லி தாடிறோம். ஓ எல்கேஜி வராங்கயா, சர்ப்ரைஸ் गाइस. டீம் 18 எல்கேஜி கட்டப்பா வந்திருக்காரு. சூப்பர் ப்ரோ, எல்கேஜி ரொம்ப நாள் கழிச்சு வந்தாரு. சர்ப்ரைஸ் ப்ரோ. அதெல்லாம் இப்ப இல்ல ப்ரோ. என்னயா ஓரமா போய் காமெடி பண்ண சொல்லிட்டாங்க ப்ரோ உன்னை? நன்றிகள். எஸ் வெர்சஸ் எஸ் ப்ரோ. நீ யார் யார் எல்லாம் சான்சி கிட்ட கொஞ்சம் ஒழுங்காருன்னு சொல்லுவாங்க. சிலுக்கு இந்த சான்சியை தொட்டு பாருங்க, எங்களை மீறி தொட்டு பாருங்க. என்ன ஒரே ஒரே மாதிரி பிளேயரா வர்றாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, யார் வேணா இருக்கட்டும், வர சொல்லுங்க. போர்க்களத்தில் திறந்து விட்டு போர்க்களத்தை கண்டஞ்சலாமா?
ப்ரோ சென்ட்ரல் ப்ரோ மோடி தப்பான்னு சொல்றீங்க. என்ன சொல்றான் அவன், ஏதோ சொல்ல நினைக்கிறான் அவன், என்ன சொல்றான் தெரியலையா. தலைவன் கிளான்ல கூட இல்ல. யோ கொஞ்சம் டீம் 3 லாஸ்ட் பிளேயர் அதான் பாரு. Four arms Mr. Noob, four arms Mr. Noob. Bro, உங்க கிளான்ல ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. கண்டிப்பா bro, ஓப்பனாம் லைன் அப் கண்டிப்பா. அதுதான் லைன் அப் தான் கொஞ்சம் சிக்கலா இருக்கு, ஏன்னா கொஞ்சம் போயிட்டு இருக்கு. Four arms Mr. Noob bro, வாங்க வாங்க டிஸ்கார்ட் வாங்க bro. உங்க four arms என்ன bro ஆச்சு, சாமான் லைன் அப்பா இருந்தீங்க Mr. Noob, அப்புறம் லீடர் அப்படின்லாம் ஸ்னைப்பர்லாம் என்னாச்சியா கிளானுக்கு? லைன் அப் தான் ப்ரோ இப்போ எங்ககிட்ட ரொம்ப சிக்கலா இருக்கு. சரவணன் கேம் போடலாம்னு தெரியல. சான்சி சாக்கிலா சான்சி சாக்கிலா சேத்தி சேத்தி சான்சி. ஓகே லைன் அப் கேன பார்க்கலாம் யார், நான் சொல்றேன் இன்னும் ரெண்டு நாள் தெரிஞ்சு போயிடும். ஆ சீரியஸா தான் சொல்றேன், நான் பொய் சொல்லல, சீரியஸா தான் பேசுறேன். ஆ பண்ணு 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 டெட் மேன் பண்ணு அவர்லாம் 8 தான். गाइस லோ லெவல்ல வந்தா கொஞ்சம் முன்னாடி எங்களுக்கு இன்ஃபோ கொடுங்க गाइस, இல்லனா கிக் அவுட் பண்ணிடுவோம் bro. டைம் வர முடிய போ ஸ்டார்ட் பண்றது ஷீல்ட் பாய் அவர் கரெக்டா தான் இருக்கு. வெல்கம் சார். ஓகே ஓகே நல்லா தான டிவைஸ் கேமிங். என்ன ப்ரோ டிஸ்கார்ட் ரொம்ப கூட்டமா இருக்கு கேட்டிருக்காரு யார், அப்படியா நம்ம டிஸ்கார்ட் அப்படி இருக்கு? எப்பவுமே கூட்டமா தான இருக்கும், அது என்ன புதுசா இங்க வேற ப்ரோ. ஓகே ஐ அம் ப்ரோ, ஐ அம் ஸ்குவாட். எங்க ப்ரோ டிவைஸ் ப்ரோ பிரின்ஸ்? அதுதான் சரிய முடிச்சு. வருக வருக டிவைஸ் கேமிங் ப்ரோ. என்னன்னு தெரியல, பிஸி பிஸி ஆயிட்டாங்கயா டிவைஸ் கேமிங் என்ன தெரியல. ஓ நோ தெரியல தெரியல என்ன என்னன்னு தெரியல. நீ சொல்லி நீங்களாச்சு வேம்பயராச்சுட்டு போயிட்டேனா நான் எப்படி திட்டு வாங்கறத. விசால் உங்க சேனல்ல மெம்பர்ஷிப் போட்டா என்ன அட்வான்டேஜ் வரும்னு கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி, அடுத்த கேள்வி எக்ஸி பின்னாடி ஃபீட்பேக்ல சொல்லு எக்ஸி, ஏதாவது பதில் தெரியாம வச்சுட்டு இருக்கல்ல. ப்ரோ அது உங்க இன்ட்ரெஸ்ட பேஸ் பண்ணிதான் ப்ரோ இருக்கு. ப்ரோ உங்களுக்கே தெரியும் நம்ம க்ரோவிங் சேனல், ஸோ இப்போதைக்கு எதுவும் பெருசாக சொல்கிற மாதிரி இருக்காது. பட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக வெறித்தனமாக இருக்கும். அது எல்லாமே உங்கள் விஷயம் தாங்க கைஸ், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா. ஏன்னா விக்னேஷ் ப்ரோன்னு ஒருத்தர் நம்ம ஆன்டிவேட்டில் ப்ரோ மெம்பராக இருக்காரு. நாங்கள் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை, இன்னையா பார்த்ததே இல்லை ப்ரோ, பேசினது இல்லை டிஸ்கார்டில். பட் அவரே பார்த்தீங்கன்னா வாலண்டியராக வந்து ப்ரோ மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம ஃபேமிலியில். ஸோ அதையும் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி ஆகணும். அது தனி நபரை பொறுத்து தான் ப்ரோ அவங்களுடைய விஷயம். கண்டிப்பாக அவங்க சப்போர்ட்டை எப்படி தராங்களோ அது அவங்கள பொறுத்து தான். சூப்பர் சாட் பண்ணலாம். பட் அவர் பார்த்தீங்கன்னா டேரக்டாக ப்ரோ மெம்பராகவே நம்ம சேனல் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ எல்லாமே அவங்கள பொறுத்து தான் ப்ரோ, அவங்களோட மென்டாலிட்டி, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது நம்ம கெஸ் பண்ண முடியாதுல்ல. நம்ம சொல்லலாம் இருக்குது அப்படின்றது அவ்வளோதான் ப்ரோ.
நம்மளால பண்ண முடியும். நிதிஷ் why you kicked out சூர்யா the mass அப்படின்றாரு. லோ லெவல் படி நிதிஷ் ப்ரோ, சோ அதுதான் நாங்க சொல்லிக்கிறோம். லோ லெவல் இருந்தா கொஞ்சம் முன்னாடி இன்ஃபோ கொடுங்க காய்ஸ். எங்களுக்கு லைவ் சாட் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா லைவ் சாட்ல சொல்லியிருந்தா கூட நாங்க யோசிச்சிருப்போம். டிஸ்கார்ட்ல ஓப்பனா தான் கைஸ், நாங்க ஜென்ரல்ல தான் உட்காந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க ஜென்ரல்கே வந்து எங்ககிட்ட டைரக்டா பேசலாம் ரூம் மேட்சஸ்ல, அது நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். சோ லைக் ஒன்னு தட்டி விட்டு இருக்கா, சப்ஸ்கிரைப் சேனலுக்கு தெரியும் பண்ணனா சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருக்க. இங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சோ ராணா காலம் ஆன் தி வே கைஸ். சோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருங்க. ஸ்குவாடே வைப்பா, நான் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டேன். இந்த கேள்வி சாற்று என்னை இழுத்து விட்டது. ஒரு பிளேயர் பிஸ்டல் அடிச்சு ரெண்டு பேரை நாக்க வச்சிருக்காரு, வேற லெவல் ப்ரோஸ். ரெண்டு பேரும் அட் அ டைம்ல எப்படி வச்சாரு பிஸ்டல்ல தெரியவில்லை. சாமாடி அடித்திட்டு இருக்காரு மடுதறது விக்கி. வைசாய் 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 விக்கி பாத்துருக்கோம். டீம் ஃபைவ் தான் அடிச்சு முடிச்சு விட்டு இருக்காங்க. ஒன் எஸ்பி ஆனா ஓபியா ஒரு அவுட்புட். இந்த அவுட்புட் எங்கேயா இருக்கு? நான் கூட இந்த எல்லோ அவுட்புட் தேடிதான் இருக்கேன். ஆண்டு ஒரே ஒருத்தர் மட்டும் சும்மா கடுவுற காண்ட்ராங்க போயிட்டு அப்படின்றாரு. பெட்டர் ஆப்ஷன் நாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா வேடு போட்டீங்கன்னா மாசா இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் ரொம்ப அகிம்சைவாதி அப்படின்னா மியூட்டை போட்டு உட்காந்துருக்கேன் ப்ரோ. நல்லா அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும், வேற எதுவுமே சொல்ல முடியாது. விஷால் பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் டோரான்னு இருக்காரு. என்ன நடக்குதுக்கு? ஓகே நைஸ். கொரோனா வைரஸ் வானா சி பிளாங்க் அப்படின்னு இருக்காரு. கண்டிப்பா ப்ரோ பிளாங்க பாத்திரலாம். சோ கான்ட்ராக்ட் தான் இருக்காரு, தனியா இருக்காரு ப்ரோ. பத்துக்கு இல்ல இங்க லிப்போக்கள பாத்தீங்கன்னா ஒரு பேர் மூடிச்ச விட்டாங்க. மகாஜி மகாஜியா தெரியல, மகாராஜியான்னு தெரியல. டீம் 11ல ஒரு பிளேயர் டவுன், அது மட்டும் தெரியுது. ரெஸ்டிங் ஆர்ஜிபி ஸ்குவாடு ஆர்ஜிபி பாத்துட்டு கைஸ். டீம் 2 கூட ஃபைட் எடுக்க போறான்னு நினைக்கிறேன். பாய் பாத்தீங்கன்னா விரித்தமா ஒரு க்ளோசிங் போயிட்டு கிறுக்கு கௌதம். கிறுக்கு கௌதம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னு தெரியல. தலைவர் வெறித்தனமா வேறையும் தாண்டி ஓடுவாரு போல அப்படி ஓடிட்டு இருக்காரு கிறுக்கு கௌதம். நைஸ் வர சமயம் வச்சிருக்காரு, வேற கியூட்டா இருக்கு சொல்லும் போது. ஜில்லுன்னு இருக்கா, ஜில்லுன்னு இருக்கா அதுல கௌதம். ஓகே ஆர்ஜிபி பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஃபைட் வந்துட்டாங்க. அண்ட் பாய் பாத்தீங்கன்னா முடிச்சுடுறாங்க பாய. பாக்கலாம். சோ ஃபைட் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பக்கம் தாறுமாறா போயிட்டு இருக்கு. எல்லா சைடும் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, எல்லாருமே க்ளோஸ்லதான் இருக்காங்க. அதுவும் சொல்லணும். சுஃபியன் நெக்ஸ்ட் ரூம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ரூம் வில் பி டிடிஎம் ப்ரோ. ஸோ டிடிஎம் ஓப்பன் டிடிஎம் மேட்சஸ் இருக்கும் ப்ரோ, கண்டிப்பா நீங்க கலந்துக்கலாம். ஐடி பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா லைட் சேட்ல ஷேர் ஆகும். மேக்ஸிமம் டிஸ்கார்டு வந்துருங்க ப்ரோ. டிஸ்கார்டில் வந்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்ட் இன்னும் கொஞ்சம் குயிக்காகவே கிடைக்கும். ஸோ மறக்காம டிஸ்கார்டு வந்துருங்க. டிஸ்கார்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கு. அப்படி லைக் பண்ண தட்டி விட்டு மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சேனலுக்கு பண்ண மறந்துடாதீங்க. பிளே ஃபோர் அண்ட் ஆப் இருக்கு, ஸோ அதையும் இன்ஸ்டால் பண்ண மறந்துடாதீங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. எதுவுமே மறந்துடாதீங்க. வேற ஒண்ணு சொல்ற மாதிரி நாங்க இல்லை இப்போதைக்கு. என்ன லிஸ்ட் பெருசா போகுது அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கு லிஸ்ட். அண்ட் பிரைஸ் மேட்ச் நடக்குது கைஸ் நம்ம சேனல்ல டெய்லி. ஸோ அதை நம்ம இப்ப சொல்லி ஆகணும். பிரைஸ் மேட்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆப்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ மறக்காம அந்த ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அதை நாம வெறித்தனமா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் லெவல் அந்த ஆப்ப
எடுத்துட்டு போறதா நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். ஸோ அதையும் சொல்லணும். இங்கே கேஓக்கு ஒரு நேடு சொப்பு பண்ணி போட்டாலான்ற கேள்வி லிட்டு கொடுத்துருக்காங்க. டெட்மேன் நினைக்கிறேன். ஸோ கேஓ டெட்மேன் கொஞ்சம் லிட்டு கொடுத்துருக்காரு. ஸ்பாட் பண்ணிட்டாங்க. வேற லெவல் ஜிஜல் பிசி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டவுன் பண்ணிட்டாரு. 420 கிரனேடும் பார்க்கலாம். 420 கிரனேட் பார்த்தீங்கன்னா கிரனேடுக்கே கிரனேடா ஒன்னோ கிரனேடுக்கே ஒரு கிரனேட் குக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த நேர் கனெக்ட் ஆகமாட்டது கேள்வி கனெக்ட் ஆகுற மாதிரி தான் தெரியுது. 1XB கைஸ் ஒரு 80s போட தட்டி விட்டாரு. மாஸ்டர் ப்ரோ வேற லெவல் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியலி ப்ரோ பீஸ்ட் பண்ணிட்டாரு. 1v2 பண்ணிட்டாருங்க. மாஸ்டர் 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 போல மாஸ்டர் ப்ரோ விஷால் ப்ரோ நீங்க உங்க கேம் பிளேவையும் ஸ்ட்ரீம் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. கண்டிப்பா பாடி உங்களுடைய ஐடியாக்கு நன்றிகள். பட் இருந்தாலுமே அதுக்கு நாங்க பாத்தீங்கன்னா ஒரு டெடிக்கேட்டடா டொனேஷன் ஸ்லாட் தான் போடணும் ஃபார் கேம் கேப்சர் கார்டு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரீமர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்ட காலத்துல இருக்கிறார். அதுதான் பேச்சு. ஏன்னா மொபைல் ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ஸோ நீங்க நினைக்கிற அளவுக்கு ஹீட் இருக்காது. வெறித்தனமான ஹீட் இருக்கும். 1+70 இருந்தாலுமே ஒரு 4 ஆப் பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு ஸ்ட்ரீமர் பிசியில மிரர் பண்ணிட்டு போடும்போது சாம ஹீட் ஆகும் ப்ரோ. ஸோ அது ரொம்ப பெரிய கஷ்டம் அந்த ஸ்பீட்டோட கேம் விளையாடுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீம் 15 vs 21 போயிட்டு இருக்கு. 1XB கொடுத்துருக்காங்க நிறைய பிளேயர்ஸ்க்கு. ஆனால் ஒரு கிளவராக படுத்தாரு பற்றியா அந்த ராஸோ ரைஸோ நினைக்கிறேன் இருக்கிறான் ஓடுதாரு. அந்த கன் பாயிண்ட்ல தப்பிச்சு மாசா இருந்துச்சு. ஓகே விஷால் ப்ரோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக நம்ம சேனல் எதிர்பார்க்கலாம். அவரு பாத்தீங்கன்னா நான் மறைஞ்சு ஆட போறேன் அப்படின்னு படுத்தாரு. ஸோ இவரு எம்ஜி சீனியர் ப்ரோ முடிச்சு விட்டாரு. சாம மூமெண்ட்டோ அங்க எம்சி சீனியர் பாத்தீங்கன்னா அவருக்கே டஃப் கொடுத்து படுத்தாரு பேர். அங்க போய் வேற லெவல் இருந்துச்சு அது. சாம மாஸ் ப்ரோ முடிச்சு விட்டாங்க. T21 எலிமினேட் கைஸ் போச்சு. எங்களை பார்த்தீங்கன்னா படுத்தாருங்க வேற லெவல் வெறித்தனம். எங்க இவங்க ஆமா டீம் ஆன்டிபயோட்டிக் பக்கத்துல இருக்காங்க. சொன்ன மாதிரி ரிவெஞ்ச் கேம் எடுக்க போறாங்களான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப கிட்ட கிட்ட இருக்காங்க. ஆன்டிபயோட்டிக் பக்கத்துல இருக்காங்க. பாக்கலாம் கிளியரா. சாரி கோடி குட்டி கோடி குட்டி ப்ரோ டீம் 8-6 கேட்டிருந்தீங்க. டீம் 8-1 இல்ல 6-1 ப்ரோ ரெண்டு பேருமே அவுட் ஆஃப் த கேம் இந்த மேட்சஸ். அதுதான் சொல்லணும். 8-6 யாருன்றதையும் பார்க்கலாம். 8 யாருன்னு தெரியல. ஓகே தெரியவில்லை ப்ரோ. சாரி ப்ரோ. ஓகே 18 டீம்ஸ் அலைவா இருக்காங்க. 58 பிளேயர்ஸ் உள்ள இருக்காங்க. ஸோ வெறித்தனம் ஓவரோட டவுன் தவே தான். ஸோ இன்னும் ஜோன்ஸ் இருக்கு. வேற லெவல்ல ஸ்ட்ரிங்க் ஆகும் போது தான் வெறித்தனமான ஃபைட்ல எதிர்பார்க்க முடியும். அண்ட் இங்க பார்க்கலாம் டீம் 2 எங்க இருக்காங்க. மேன்ஷன் சைடு இருக்காங்களா? இது என்ன சைடு இது? ஓகே லிப்போகா பிரிசன் பிரிசன் போயிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. நவீன் ஓடும் காரில் குதித்து இறங்குகிற ஜீவா போடு ஜீவா போடலாம். ஜீவா என்ன மிஸ் பண்ணிட்டாரு. இங்க இங்கதான் போயிட்டு ரெண்டு பக்கத்துல இருந்து இறங்கி அடிச்சுட்டாங்க ஜீவாவை. ஸோ ஸ்டீமரை கான்மூன் தெரியாம தாக்கி விட்டாரு. வெறித்தனங்க வெறித்தனம். டீம் 13 பார்க்கலாம். ரெண்டே பேரு பிஎஸ்டி அது என்ன பேர் அது பேர் கிளான் பேரு டீம் 2 பாத்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் வந்து விட்டார்கள். கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏற்கனவே நாங்க அப்படின்ட்டு மூளை அதுவும் சோனோட மூளைக்கே வந்துட்டாங்க. ஐயோ எங்களையா டீம் ஸ்னை பண்றீங்க வாங்க வாங்க அப்படின்ட்டு வெறித்தலையா வெறித்தலா காண்ட்ரா பாத்தீங்கன்னா ஓனா மட்டும் விட்டுருவோமா பிரிட்ஜ்ல வண்டி விடுறோமா அப்படின்ட்டு காண்ட்ரா ஸ்காட் பாத்தீங்கன்னா ஆன்டிவிட்டி அடிச்சே தெரியணும். அவங்க வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வேற லெவல் ப்ரோஸ் மாஸ் பண்றாங்க எல்லாருமே. கௌதம் ராக் பாத்தீங்கன்னா ப்ரோ டிடிஎம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா இருக்கு ப்ரோ இந்த ரூமாஸ் முடிஞ்சு வந்து தேர் வில் பி டிடிஎம் ப்ரோ. வேற லெவல் பண்ணிடலாம். அதுல அவ்வளோ ஒரு ஸ்குவாட் இருக்கு டீம் 2 இருக்கு. போடு சரி 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 ஓகே 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 நடுவிலே ஃபைட் எடுக்கிறாங்க. ஸோ டீம் 2 கூட ஃபைட் எடுக்கிறாங்க. காண்ட்ரா போகிற வேலையில் இந்த ஃபைட்டை ஏன் மிஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்ட்டு போனஸ் இந்த ஃபைட் எடுக்க போகிறாங்களா இல்லை இதுதான் அவங்களுடைய கடைசி செக் பாயிண்ட்டான்னு தெரில. இதுதான் அவங்களோட கடைசி செக் பாயிண்ட் ஆகணும்னு தெரில. டீம் 2 பார்க்கலாங்க. மிஸ்டர் பிளாக் ஸ்டாம் இருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா சுசைட் சஜி இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் வேற யாரு அப்போ ஓகே பிளாக்ல ரஷ்யா பாயிட்டாரியா சூப்பரு வேற லெவலு. அண்ட் பாத்தீங்கன்னா நேடு ஒன்னு புடிச்சிட்டு இருக்காரு. சூசைடு சூசைடு இருக்கு வியூ இருக்குமே யார் வியூ இருக்கும் ரெண்டு நேடு அட்ட டைம்ல விட்டுருக்காங்க. பட் நே
கூடு பிளாங்க் கூட நேட்ல நாக் ஆவறாங்க. அவரு சூசைட் பத்தினா ஒரு நேடு புடிச்சிட்டு இருக்காரு கையில. நான் கூட என்ன ஷாட் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு பார்த்தா பிளாங்க் பாத்தீங்க ரெண்டு நாக் வச்சிருக்காரு கைஸ். டீம் டூ ரெண்டு பேர் டவுன். இங்க பாத்தீங்கன்னா சூசைட் சச்சிருக்காரு அங்க பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்ட்ராம் இருக்காங்க. கான்ட்ராரி பாத்தீங்கன்னா ரஷ் கைஸ் ரஷ் புடிச்சு ரெண்டு நாக் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பொறுமையா இருந்துட்டோம் அப்படி ஏறிட்டாங்க. மூணு நாக் கைஸ் இங்க பாத்தீங்கன்னா சூசை சஜ்ஜி மட்டும் தான் லெஃப்ட். சூசைட் சச்சி சூசைட் ஆகும் போறாருன்றதுதான் கேள்வி. பாக்கலாம் என்ன பண்ண போறாருன்னு மூடிச்சு விட்டாங்க கைஸ். டீம் டூ வெறித்தனங்கள் முடிச்சு விட்டாங்க. கொரோனா வைரஸ் பிளாங்க் போய் சுடியா என்ன சொல்றானே தெரியல தலைவரு. அதுதான் ஓப்பன்ல இருந்து நேட முடிச்சிட்டு இருந்தாரு தலைவரு. சூசைடுக்கு சம வியூ இருந்துச்சு. பட் அவரு பாத்தீங்கன்னா அவரு நேட குக் பண்ணிட்டு இருக்காரு உட்காந்து. ஓகே நைஸ் 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 ஃபைனலி பாத்தீங்கன்னா ஃபைட் முடிஞ்சிருச்சு. ஜோன் பாத்தீங்கன்னா பேஸ். ஸோ எந்த டீம் பிரிட்ஜ் கேம்ப் பண்றாங்களா, ஏதாவது பிரிட்ஜ் கேம்ப் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்றதையும் பார்க்கணும் இந்த டைம். ஸோ பிரிட்ஜ் ஃபைட் எதிர்பார்க்கலாமா? ஓகே கேஸ் பாக்குறவங்க மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் சேனலுக்கு இருக்கும் பல சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. எங்க நோட்டிபிகேஷன் கண்டிப்பா வந்து சேரும் நாங்க லைவ்ல இருக்கும் போதெல்லாம். ஸோ மாறாக்காம பண்ணுங்க கேஸ். இங்க பாத்தீங்கன்னா டீம் 70 டான் ஸ்குவாடு. டான் கிறிஸ் தான் டிசி ப்ரோக்கே ரொம்ப ஃபேவரட் பிளேயராமே. வேற லெவல் ப்ரோஸ். நேத்து லைவ் பாத்துட்டு இருந்தேன். அப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு டான் கிறிஸ் காமான் டான் கிறிஸ் உங்களிடம் நாங்களும் நிறைய எதிர்பார்க்கிறோம். டிசி ப்ரோ எதிர்பார்த்த மாதிரி நாங்களும் எதிர்பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா டான் கிறிஸ் ஒரு டாப் வெறித்தனமான காம்போ இந்த காம்போ. அண்ட் அந்த சைடு பாத்தீங்கன்னா டான் கிரிஸ் ப்ரோ. டான் கிரிஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ரேம்பான் உசி. ஸோ இது வெறித்தனமான காம்போ ப்ரோ. ஸோ பார்க்கலாம் க்ளோசிங் போகிறாங்களான்றத. ஃபைனலி நாக் வச்சு டான் போல் போகுது. நாங்கள் ஒரு ஏகேஎம் ப்ளே பண்ணி டீம் த்ரீல ஒரு பிளேயர் டவுன் பண்ணியிருக்காரு. டீம் த்ரீ ஆல்ரெடி ஒரு த்ரீ மேன் ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி டூ மேன் ஸ்குவாட் தான் ஃபைட் எடுத்து ஆகணும். ஸோ டைம் கொடுக்காம டேரக்ட் ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்க்கலாம் பவுலோட வெறித்தனத்தை என்னோட நாக்கு ரிவை ஆகக்கூடாது அப்படின்றது அவரோட அந்த வெறித்தனமான மூக்கு காரணம். அங்கே ஒரு மாலியம் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரியா வேற லெவல். பட் கனெக்ட் ஆகல சம மாலியா நான் உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே அது கனெக்ட் ஆகலன்றதான் வருத்தம். ரிவைவ் பண்ணிட்டாங்க யா சம குயிக் ரிவைவ் அங்க டீம் த்ரீ. போடு 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 சாம வாசுரோ ரிவைவ் பண்ணிட்டாங்க. டயப்ளோ பார்த்தீங்கன்னா சாம ரொட்டேஷன் யா எங்கேயா போயிருக்காரு டயப்ளோ. வேற இடத்துல எங்கேயும் இருக்காரு டயப்ளோ. இது லிஸ்ட்லயே இல்லையா இந்த ரொட்டேஷனு. இங்கிருந்து அங்க நேடா இது ஏவுகணை இல்ல. ஓ நோ இது வாசலே தாண்டல. ஓ நோ வெரி தலங்கள் டீம் த்ரீ. என்ன நடக்கிறது இங்க? இங்க இருந்து அங்க நேடு போட பார்த்தாரு. ஆனா அந்த நேடு பாத்தீங்கன்னா வாசலிலே வெடித்து விட்டது. இன்னும் சற்று நேரம் இருந்ததால் கையிலே வெடித்திருக்கும். ஓகே நைஸ் டீம் ஃபைட் எடுங்க ப்ரோஸ். டான் ப்ரோஸ் கமான் கைஸ். அப்பா ஒருத்தர் ஒட்டாரு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி கிறிஸ்டி. வெறித்தனமா அது லைட்டா ஷார்ட் வாங்கிட்டு போயிருக்காரு. இங்க இவரு இவரு உள்ள கோயில் சுத்தம் சுத்திட்டு இருக்காரு தலைவர் சர்ஜூன். ஓகே ஒரு பிளே டவுன் பலூன் வேலர் டவுனு. அங்க பாத்தீங்கன்னா பவுலும் டவுனு. போடு 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 கிறிஸ்டுக்கும் சாமட்டாக. அங்க பாத்தீங்கன்னா இங்க கிறிஸ்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர் நாக் வச்சாரு. ரெண்டு பேருக்கு ஒன் எச்பில இருக்காங்க. டீம் த்ரீ எனக்கு தெரிஞ்சு முடிச்சு விட்டுவாங்க. கிறிஸ்டி கொஞ்சம் இறங்கி அடிச்சாருன்னா அடிங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர். இது என்ன மூவியா இது? கிறிஸ்ட தூக்குறாரு. ஆள் பாத்தீங்கன்னா டயபுல என்னையா நடத்துறானுங்க வெறித்தனம். என்ன சோகம் ஆயிட்டாங்க அதுதான் சோகம். பட் வேற லெவல் ப்ரோ வேற லெவல். என்ன ஒரு காம்பு அந்த இடத்துல. இது பேர் ரெஸ்ட் பண்ணி வரும்போது நம்மளா தான் என்ன பண்ணுவோம்? கிரவுண்ட் ஜம்ப் பண்ணு, ப்ரோட் அப் பண்ணு, ஜம்ப் அப் பண்ணு, கவர் எடுன்னு ஒரு பேர். எப்பா இங்க பாத்தீங்க டீம் 18 தூக்கி விட்டாங்க. டீம் 18 ஹெல்மெட். ஸோ வேற 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 லெவல் கைஸ்.
கியூட் 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 மூஸ் அதெல்லாம் குடு 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 ஓடி போய் பாண்டா ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா அழகா வால் தெரிகிறதா என் பேக் தெரிகிறதான்னு படுத்து விட்டார் நாம அது சந்தோஷம் நைஸ் ப்ரோ ஓ கியூட்னஸ் ஓவர்லோட இவரு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்மார்ட் ஸ்ட்ரைக்கரோட அவுட்ஃபிட்டை போட்டுக்கிட்டு ஸ்ட்ரைக்கர் மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு காண்ட்ரா பாத்தீங்கன்னா அவங்க பெஸ்ட் ஃபைட் எடுத்துருக்காங்க பூடு புகை மண்டலம் கைஸ் முடிச்சு விட்டாங்க காண்ட்ரா ஓகே கொரிலா சேனல் பாத்தீங்கன்னா பேட் ஈகிள் காட்டுங்கன்னு கேட்டிருக்காரு கரண்ட்லி பாத்தீங்கன்னா பேட் ஈகிள் இல்ல ப்ரோ பேட் டைகர் தான் இருக்காரு அவரும் பாத்தீங்கன்னா டைகர் தானித்திருக்கிறார் பேட் டைகர் போலோவா இருக்கிறார் கைஸ் பேட் டைகர் அவர் முன்னாடி பாத்தீங்கன்னா வைசாய் ஸ்குவாடே வருதுன்னு நினைக்கிறேன் ஸ்பாட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு எனக்கும் தெரியல பட் இருந்தாலும் ஒரு ஸ்குவாடே வருகிறது அவர் முன்னாடி டைகர் படி சரண் ரெடி ஐ எம் சோலோ அப்படின்ட்டு இருக்காரு சூப்பர் ப்ரோ கேம்ல இருக்கீங்களா கேம்ல இருந்தாங்கன்னா லைவ் சாட்ல வரீங்க ஓகே அது மிகவும் தவறு ப்ரோ அண்ட் டீம் 25 வர்சஸ் 5 பாத்தீங்கன்னா அந்த கியூட் லிட்டில் பாண்டா அதான் நம்ம பார்க்கணும் வேற லெவல் ப்ரோ ஸ்டில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு பேட் டைகர் பக்கம் பார்த்தீங்கன்னா கல ஓகே ஸ்மார்ட் பண்ணலையா வாய்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பண்ணல டைகர் பார்த்தீங்கன்னா பதுங்காட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார் நமது டைகர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்டி ஓடி டேபிள் வெறி கொண்ட ஆன்டி ஓடி டேபிள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நீச்சல் இப்போ தான் வந்துட்டு இருக்காரு கரையோரமா ஓ பார்க்கலாம் பேட் டைகர் முன்னாடி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆகி பின்னாடி பார்த்தீங்கன்னா டீம் ஒன் ரெண்டு ஸ்குவாடுக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்காரு அங்கே ஓகே வாய்ஸ் டேக் பார்த்தீங்கன்னா லாங்ல வர டீம் ஒன்னை ஸ்பாட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஒரு டேகும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் மெக் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்மார்ட் தூக்கிட்டாரியா சூப்பர் 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 ரஷ் பண்ணி போய் அங்கே ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க மிஸ்டர் ஸ்குவாடு வர்சஸ் எம்சி ஸ்குவாடு எம்சி கொஞ்சம் லோ கிரவுண்ட் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு லோ கிரவுண்ட்ல தான் இருக்காங்க டீம் 25 ஹை கிரவுண்ட் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது பார்க்கணும் ரெண்டு பேரும் ஒரே மரத்துல ஒட்டுக்கா நின்றுட்டு இருக்காங்க ஏன் ஒட்டுக்கா கேம் ஆடலாம் ஆனா ஒட்டுக்கா இப்படி கவர் எடுக்கிறதா வேற லெவல் வெறித்தனம் அண்ட் பாக்கலாம் முன்னாடி நேட் போட்டு கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க பட் இருந்தாலுமே நேட் கனெக்ட் ஆகாது கூடு 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 இந்த நேடும் கனெக்ட் ஆகாது பட் லிட் ஆகும் சூப்பர் ப்ரோ அம்மா லிட் ஒன் ஹெச்பி அங்க ஃப்ரண்ட்ல இருந்த ஆரோக்கு பாத்தீங்கன்னா ஒன் அபு ஏபிஓவா என்ன பேருந்த ஒன் ஹெச்பி பட் நெக் சுப்ரீம் போடு நாக்க தட்டிக்கிட்டு இருக்காருயா வேற லெவல்ல MB wiper down bro team 25 பாத்தீங்கன்னா நவீன் மட்டும் தான் லெஃப்ட் ஓன்லி ஒன் கை இப்போ டீம் 25 ல டீம் 15 பாத்தீங்கன்னா ஃபுல் ரஷ்ல வந்துட்டாங்க ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க மூடிச்சு விட்டாங்க சம மூவ் ப்ரோ சம போல்டு மூவ் இப்போ ஏறி அடிச்சாங்க வேற லெவல் ப்ரோ டெபிள் பார்த்தீங்கன்னா ஓமோல மாடிட்டாரு போல டீம் ஒன் டெபிள் நாக் டவுட் ப்ரோ ஒரு வாய் வருமானது இதுக்கப்புறம் டவுட் தான் ஏன்னா நாடி அங்க நாடி பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருக்காரு கிரவுண்ட்ல இருக்காரு வைசாய் போடு வைசாயில ஒரு நாக் வச்சிட்டாரியா யார் அவர்னு பாத்தீங்கன்னா வைசாயில நாக்கானவர் பாத்தீங்கன்னா ஒபாமா போடு ஒபாமாவும் மூடிச்சே விட்டாங்க அண்ட் டீம் வைசாக்கி இது சமா பெரிய சேதாரம் அண்ட் பாத்தீங்கன்னா நாடிக்கு ஸ்ப்ரே வருது ஏன்னா ஓப்பன்ல வந்துட்டாரு நாடி ஏன் ஓப்பன்ல வந்தாருன்னு தெரியல அப்படியே முன்னாடி கவர் பண்ணல என்ன குதித்து கொண்டே இருக்கிறார் நாடி ஓகே மோடிச்சு விட்டாங்க மோடிச்சு விட்டாங்க பேட் டைகர் பார்க்கலாம் பேட் டைகர் எஸ்கேப் போயிட்டாருயா ரெண்டு டீம் நடுவில் இருந்து நீங்க சாண்டை எடுத்துட்டு சாவுங்கய்யா ஒய் நீ அப்படின்ட்டு சைலண்டா கிளம்பிட்டாரு அந்த ஸ்பாட்ல இருந்து வேற லெவல் பேட் டைகர் ப்ரோ ஆன்டி ஒட்டி காண்ட்ராவா அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் எங்க காணவே ரெண்டு பேரும் ஒரு ஒரு மூலையில இருக்காங்க காண்ட்ரா பார்த்தீங்கன்னா நோவா கண்டென் எஸ்கேப் போயிட்டாங்க சூப்பர் பிஎஸ்டி பார்த்தீங்கன்னா போட் எடுத்துட்டு கரெக்டா சோன் நோவா கட்டிலன்ஸ் கிட்ட தான் வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது ஸ்ரீ சிவா ப்ரோ லைவ் பார்த்துட்டு என்னால மேட்ச்குள்ள என்டர் ஆக முடியல ப்ரோ லாஸ்ட் டைம்ல வெளியே வந்துருச்சு அப்படின்றாரு ப்ரோ அதுதான் ப்ரோ சொல்றோம் மினிமைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேம்ல இருந்து ஆட்டோவா வெளியே வந்துருவீங்க ப்ரோ ரூம் மேட்சஸ் அந்த இல்ல இல்ல அந்த இதுலயா வெயிட்டிங் வெயிட்டிங் இதுல லைவ் பார்க்க வராங்கல்ல அது சொல்றேன் மினிமைஸ் பண்ணிட்டு வராங்கல்ல உள்ள ஜாயின் பண்ணிட்டு அதுதானே ப்ரோ சொல்றீங்க ஜாயின் பண்ணிட்டு வெளியே வந்து லைவ் பாக்குறீங்கல்ல ஒரே டிவைஸ்ல அது மினிமைஸ் பண்ணும் போது ஆட்டோவா கிக் பண்றது வெளியில சூப்பர் யா சம ஸ்கின் சிக்கன் டின்னர் ஸ்கின் எடுத்திருக்கார்கள் எந்த டீம்ல இருந்தீங்கன்னா பிஎஸ்டி
சும்மா வெறித்தனமான போட்டின் நாங்க பாக்கலாம். காண்ட்ரா காண்ட்ரா பின்னாடி தான் லேண்ட் ஆயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்னீக்கியா உள்ள போய் ஒரு தட்டு தட்டுவாங்களான்றது பாக்கணும். ஏன்னா டீம் 23 ஃபோர் மேன் ஸ்குவாட், இவங்க கிட்ட மேன் அட்வான்டேஜ் இல்ல, ஒரு டூ மேன் ஸ்குவாட் தான். அது அவங்க பார்த்தே ஆகணும். கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்னீக்கி, அதுதான் நான் சொல்ல போகுது. ரொம்ப ஸ்னீக்கியா ட்ரை பண்ணும். டார்க் ரேஞ்சர் ஸ்பாட் பண்ணிட்டாங்க யா, டார்க் ரேஞ்சர் பண்ணிட்டாங்க, அங்க ஷார்ட் கொடுத்துருக்காங்க பிஎஸ்டி ஆர்எக்ஸ். ஸோ இங்கே காண்ட்ராக்கு ஒரு டாப் ஷாட் ட்ரை பண்ணாரு, பட் இருந்தமே லெஃப்ட் ரைட்னு ஷார்ட் ஒருத்தர் முடிச்சு விட்டாங்க பிஎஸ்டி அவுட் ஆஃப் த கேம் ப்ரோஸ். இங்கே காண்ட்ரா பார்த்தீங்கன்னா டாமினேஷன், எங்கே போனாலுமே டாமினேட் பண்ணுறாங்க, வேற லெவல் இருக்கு. மினிமைஸ் பண்ணியிருந்தா ஆட்டோவாக வெளியே போயிடுது ப்ரோ, அது ஒரு இஷ்யூ இருக்குதான் ப்ரோ, நானும் பார்த்துருக்கேன் அதை. ஆமாம் மினிமைஸ் பண்ணக்கூடாது ப்ரோ, ரொம்ப நேரத்துக்கு பண்ணக்கூடாது, ஒரு கொஞ்சம் டக்குன்னு பண்ணிட்டு உள்ள வந்துட்டா பரவாயில்ல. ரொம்ப நேரத்துக்கு அதையே எப்படி பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் நான் வருவேன் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது ப்ரோ. அந்த மாதிரி இங்கே பார்க்கலாம் மிஸ் எம்சி சீனியர், எம்சி சீனியர் முன்னாடி பார்த்தீங்கன்னா டீம் 16 ஓப்பனில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் ஸ்ப்ரே பண்ணி முடிப்பாரான்னு தெரியல, கொஞ்சம் லோ கிரவுண்ட்ல இருக்காரு, அது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஸ்ப்ரே பண்ணாது, அது கொஞ்சம் வாய்ப்பு இல்லாத டைம் தான். பட் இதே ஒரு நேட் ஒன்று போட்டு விட்ருக்காரு. ஓகே நேரில் கனெக்ட் ஆகல, வாய்ஸ் ஆகி பார்த்துட்டு இருக்கோம். கார் இருக்கு ப்ரோ, ஸோ கார் இருக்கு, கார் இருக்கு, ஆனால் மோடியை மட்டும் விட்டு போயிட்டாங்க. மோடி அம்மோன்னு விட்டு போயிட்டாங்க, நீ ஃப்ளைட்ல வா மோடி அப்படின்ட்டு. எரித்தனா வெறித்தனா மோடி, மோடி ஓடி ஓடி பார்த்தீங்கன்னா நாக் ஆவாரான் தெரியல. இவர் அடுக்காட்டில் விட்டா கூட வந்துருவாரு மோடி, சைத்தெல்லாம் அவருக்கு ஜிஜிபி மேட்டர் கேஸ். மேன் வர்சஸ் சொல்லிட்டா சூப்பர் ப்ரோ, மேன் வர்சஸ் சொல்லிட்டா. ஓகே பேட் டைகர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் கேம் முடிஞ்சிருச்சு, அதுதான் நம்ம சொல்லணும். பேட் கூட முடிச்சு விட்டாங்க. ஓகே சார் 17 வாட்சிங் மாதிரி நம்ம ஒரு லைக் தட்டி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க, பெல்லக்கான ஒரு வருஷம் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து சேரும். ஸோ இப்போ எந்த டீம் 8 டீம்ஸ் தலைவா இருக்கு கைஸ், ஸோ பார்க்கலாம். 26 பிளேஸ் உள்ள இருக்காங்க. எம்சி ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா டேரக்டாக மேலே ஏறிட்டு இருக்காங்க, மேலே ஆல்ரெடி டீம் 8 19 பார்த்தீங்கன்னா பொசிஷன் எடுத்து உட்காந்துட்டு இருக்காங்க, ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஹைக்ரௌண்டை வெறித்தனமான ஹைக்ரௌண்டெல்லாம் இருக்குது, செம ஹைக்ரௌண்ட் பார்த்தீங்கன்னா டீம் அங்கே கிளம்பிட்டாங்க, ஸ்குவாட் ஒன்று வருதுன்னு ஒன்று வெறித்தனம் ப்ரோ. என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல, ஆல்ரெடி 4 கில்ஸ் இருக்கு டீம் 19க்கான்னு பார்த்தீங்கன்னா அழகாக அந்த இடத்துல வந்து போனாங்க. ஜோன் போகிறாங்க செம, ஏன்னா 30 seconds தான் லெஃப்ட், ஸோ ஜோனுக்கு நவுந்தரலாம் அப்படின்னு ஜோனுக்கு போயிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நோவா கண்டனன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஜோனை விழுன்னு நினைக்கிறேன். ஸோ வேற லெவலு, அண்ட் ஹில் பேட்டில் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா கண்டெனர்ஸ்குள்ளே போட்டாங்கன்னா எந்த கண்டெனருக்குள்ளே யார் உட்காந்துருக்காங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி பண்ணலாம் வெயிட்டலாம். ஸோ இங்கே பார்க்கலாம் என்டி ஒய்டி யார் இருக்கா, டீம் 22 ரெண்டு பேர் இருக்காங்க நினைக்கிறேன், டீம் 12 பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ஸ்குவாட் ஜோனுக்குள்ளே ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஸோ ஃபைட்டு இதுக்கப்புறம் தடுப்பாங்க. 69 ஸ்டூடெண்ட் போடு 69 ஸ்டூடெண்ட் இன்னும் கில் எடுக்கல, ஆஃபீஸரும் கில் எடுக்கல, ப்ரூட்டலும் கில் எடுக்கல, ஹங்கர் பீஸ்டும் கில்லிங் ஆரம்பிக்கல. ஏன்னா இவங்க இறங்கி அடிப்பாங்களே ஏர்லி ஸ்டேஜ்லயே, ஆனா இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாடுறாங்க. இந்த பொறுமைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். கேக்குது ஓகே எம்டி மெக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாக்கு வைக்கிறாரியா மெக் ஜூஸ், அண்ட் நாக்கு வச்சு அப்படி ஏறாரா லோ கிரவுண்ட் ப்ரோ. ஸோ அதெல்லாம் பற்றி கவலை இல்லை, கையில் ஆம் ஷாட் வச்சுக்கிட்டே இருக்காரு, டேப்பு டேப்பு டேப்புன்னு தட்டிக்கிட்டே இருக்காராம. ஸோ பார்க்கலாம் டீம் 19 vs 15 ப்ரோ, ராவனுக்கு தான் அந்த ஏமு. ஸோ பார்க்கலாம் ராவன் ப்ரோ மாட்டாரான்னு, முன்னாடியும் பார்க்குறாரு பின்னாடியும் பார்க்குறாரு, முன்னாடியும் பார்க்குறாரு. கூடு சுப்ரீம் பார்த்தீங்கன்னா அங்கே அசுல் ஆஸ்பைடு எடுத்துக்கிட்டு விடுறாரு, அவர் எந்த ஸ்குவாடுன்னு தெரியலையப்பா. டீம் 19 தான், ஸோ டீம் 19 எனக்கு தெரிஞ்சு சாமா டேமேஜ் ஆகிட்டு இருக்காங்க. ஹை கிரவுண்டே கையில் இருந்தாலும் லோ கிரவுண்ட்லேருந்து அடி அடி நடிச்சு ப்ளூஸ் பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, வேற லெவல் ப்ரோ. சாமா போட்டு அங்கேயும் போய் ரூட் எடுத்துட்டு இருக்காருயா, என்ன ப்ரோ பண்ணுறாரு. மெக்கு போடு ஷார்ட் கொடுத்துட்டாங்க மெக் ப்ளூஸ்க்கு, அங்கே பார்த்தீங்கன்னா லிட் ஆகுறாரு, பட் இருந்தாலுமே நாக் ஆக்க முடியல, பயமுறுத்த முடியல மெக்க. ரொம்ப ஜாலியாக ஆடுறாரு அவர் மெக் ப்ளூஸ் பார்த்தீங்கன்னா 7 kills, சுப்ரீம் பார்த்தீங்கன்னா 6 kills. டீம் 9 பார்த்துட்டு இருக்கோம் கரண்ட்லி, ஒரு 3-man ஸ்குவாட், அதுலயும் ஒரு பிளேயர் டவுன் வேற அசுராவை, அசுரா ஸ்பைடிக்கு ரிவாய் கொடுக்க போயிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளவு சீக்கிரம் கொடுக்குறாரோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. டைனோ பால் அவர்கிட்டயும் ஆம் இருக்கு, வேற லெவல் வெறித்தனங்கள் கைஸ். டீம் 19 கிட்டயும் ஒரு ஆம் இருக்கு, பார்க்கலாம். 7C ஏஞ்சலா ஓபி, வாங்க வாங்க ஏஞ்சலா ஓபி. நெக்ஸ்ட் ரூம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் ரூம் டிடிஎம் டிடிஎம் ஏஞ்சலா என்ன இல்லையே இதுல இருக்கு, இங்கே பேசியிருக்கேன்யா.
கேம்ல கேம்ல பாரு கேம்ல தெரியும் எங்க 69 ஃபைட் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்கன்றதான் பாக்குறோம் பார்க்கலாம் ஊடு செம டாக் ப்ரூட்டலுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக டாக் கொடுத்துருக்காங்க ப்ரூட்டல் செம கவரியா ஒரு படுத்தாரு பாருங்க வெறி நம்ம ஆன்டிபயோட்டிக் ஒரு நாக்கு விழுந்துருக்கு சாஞ்சி எங்கேருந்து எங்க கவர் பண்ணுறாரு பாருங்க வெறி தரம் சாஞ்சி ப்ரோ எங்க அந்த கேப்ல அந்த கேப் அந்த கேப்ல ஒரு நேடு ஒன்று போட்டு விட்றாரு எந்த இடத்துல மீட்டர்ஸ் தெரியும் என்ன எவ்வளவு லாங்னு பாருங்க நான் ஒரு சாஞ்சி லைவில் அப்பட்டகமா மாட்டி கொண்டிருக்கலாம் கேட்டா நான் டீம் கூட தான் இருப்பேன் அப்படின்னு வரேன் நல்ல 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 டீம் 10 சோ அவங்க பார்த்தா ரஷ் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஐயாம் பாட் கூட மூவ் பண்ணாரு சாஞ்சி வாட் ஆர் யூ டூயிங் சாஞ்சி டீமே பார்த்தா ஒரு பில்டிங்ல கேதர் ஆயிட்டாங்க சோ அவங்க பார்த்தா டீம் 22 சாம கேதர் ஆயிட்டாங்க எம்சி இவங்கப்பா இவரு என்னதான் பண்றாங்கன்னு தெரியல தனியா நின்று இவரு அடி அடி நடிச்சிட்டு இருக்காரு டீம் ஓகே அவுட்ரா ஸ்பைடியும் தூக்கி விட்டுருவான்னு நினைக்கிறேன் அவர் மட்டும் தான் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் டீம் ஆயிடுச்சு ஜிகில் மூவ்மெண்ட் பண்ணி தவிர்த்தாரு அந்த ஸ்பேல சீனியரோட ஸ்பேல தவறா இல்ல ஸ்பைடி ஒன்று ஓட்டத்தில் தவறா என்று தெரியவில்லை ஆனால் நல்லா பண்ணாரியா ஸ்பைடி அண்ட் அதை பார்த்தீங்கன்னா பாட் மறுபடியும் டவுன் ஆகுறாரு ஐயம் பாட்டு முடிச்சு விடுவாங்களான்னு அவ்வளோ டேக் கொடுக்குறாங்க ஜெட்டாக்ஸ் பார்க்கலாம் கையில கிராஸா ஸோ சாமா ஃபைட் கைஸ் இங்கேயும் போயிட்டு இருக்கு சாஞ்சி இன்னையும் பண்றான் சாஞ்சி ஏய் நான் கூட என்ன ஐயோ நான் சொல்லும் போதெல்லாம் சிரிச்சிங்களே ஐயோ என் கிரேட்டை திறந்து என் கிரேட்ல போக வரும்போது கதவு திறந்து பார்த்தாரு இப்ப தெரிதாயா இவர் பண்றது தாம்சனை எடுத்துக்கொண்டு கடைசி ஜோன் வந்ததே மிகப்பெரிய தவறு அது டீமேட்டை விட்டுட்டு தனித்திருப்பது மிகவும் தவறு ப்ரோ சாஞ்சி ப்ரோ சவன்சி ஏஞ்சல் ஓபி நான் யாருன்னு தெரியுதா பாண்டா கேர்ள் ஓகே ஆக்சி பிரியா ஆக்சி கிளான்ல தானே ஃபர்ஸ்ட் இருந்தீங்க பிரியா ஓகே இங்க டீம் 16 கண்டெய்னர்ஸ்குள்ள போய் பெனிட்ரேட் பண்ணி ஃபைட் எடுத்துறாங்க டீம் 23 ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜோன் குள்ள இருந்து ஃபைட் எடுக்கறாங்க அதான் பேரு பிரியா அதான் பேரு பேர் அதுதானே நான் என்ன பண்ண முடியும் ஓகே நைஸ் இங்க பாக்கலாம் கைஸ் கண்டெய்னர்ஸ்குள்ள எந்த டீம் ஆல்ரெடி பிளேஸ் ஆயிருக்காங்கன்றது நம்ம பாக்கணும்னா டீம் 23 அவங்க ஜோன்குள்ளே கண்டெய்னர் சாஞ்சி 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 இலகிய மனசியா எனக்குலாம் டப்புனு கோபப்பட்டு வாயில அது வந்துருவியா டப்புனு கோபம் வந்துடும் ப்ரோ சாஞ்சி ப்ரோ புரிஞ்சிக்கோ டீம் கூட இருக்கணும் ப்ரோ ஜோனு 30 seconds இருக்கு நீ இன்னும் மைண்ட் செட்லதான் இருக்கு இதுல வேற போக்கோ எக்ஸ்ட் வாங்கிவிட்டேன் இனி என் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் என்றெல்லாம் சொன்னியே சாஞ்சி கமான் சாஞ்சி கமான் உனக்காக நான் ஏதாவது பண்ணு ப்ரோ சாஞ்சி ப்ரோ ஓகே அங்க பாத்தீங்கன்னா டீம் 15 ஜோனுக்குள்ள வந்துட்டாங்க கான்ட்ரா பாத்தீங்கன்னா இங்க நிக்கிறாங்க கான்ட்ரா வர்சஸ் எம்சி நினைக்கிறேன் யா கைஸ் கான்ட்ரா வர்சஸ் எம்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு எல்லாருமே டிபிபி பக்காவா டிபிபி எடுத்து எடுத்திருக்காங்க 21 பிளேயர்ஸ் அலைவா இருக்காங்க 6 டீம் உள்ள இருக்கு கைஸ் இந்த ஜோன்ல ஏன்னா அந்த நான் சொன்னேன் இதுல ஹீல் பேட்டில் நடந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா அவ்வளவு கவர்ஸ் இருக்கு கண்டிப்பா கண்டெய்னர்ஸ்குள்ள பூந்து ஒரு இடத்துல டிபிபி எடுத்து உட்கார்ந்தாலே அப்படி சர்வை பண்ணலாம் டீம் 3 பாத்துட்டோம் கிளவரா ஜோனுக்குள்ள வந்துட்டாங்க ஆன்டிபயோட்டிக் பாத்தீங்கன்னா ஜோன் அவுட்டர்ல பிளீட் ஆவாங்க கண்டிப்பா அதுல எந்த மாட்டு கத்துமே இல்ல சாஞ்சி எங்கேயா இன்னும் எல்லாருக்கும் முன்னாடி இருக்காரு சாஞ்சி பிளாங்க் பாக்கலாம் கைஸ் பிளாங்க் பிளாங்க் பாத்தீங்கன்னா டீம் 3 கூட ஃபைட் எடுக்கிறாங்க பியூர் ஓன் பிசி ஓகே டீம் 3 ஒரு 3 மேட்ச் முடிச்சு விடுறாங்க எடுத்தேன் யா ப்ரோஸ் முடிச்சு விட்டாங்க டீம் 23 டீம் 3 அண்ட் ஆன்டிபயோட்டிக் சாஞ்சி பாத்துருக்கோம் அவுட் ஜோன்ல இருந்து வந்துட்டு இருக்காரு அவரையும் ஸ்பாட் பண்ணாங்கன்னா டேக் கொடுத்துருவாங்க ஐயன் பாட் பாத்தீங்கன்னா வாணிச்சுட்டே இருக்காரு ஸோ என்ன நடக்க போதில்லை ஐயன் பாட் முடிச்சு விட்டாங்க தப்பானதுல டிபிபி முடிச்சு விட்டாங்க ஏன் பாட்டு எப்படி பேர் மாத்தினாலும் ஈஸியா ஃபோன் பண்ணிடுறீங்க சின்ன வயசுல இருந்தே சச்ச டேலண்டட் பாய் வேற என்ன சொல்றது உள்ள இறங்கி அடிச்சிருக்காங்க தூக்கி விட்டாங்க கேம்ல இருந்து மாஸ் ப்ரோ சாண்டி பாக்கலாம் டிபிபி டீம் 23 வெறித்தனமா இருக்காங்க எம்சி ஸ்குவாடும் சும்மா வெறித்தனம் தான் சொல்லி ஆகணும் ப்ளூஸ் முடிச்சு விட்டாங்க இருந்தாங்க எம்சியில சுப்ரீம் இருக்காரு சீனியர் இருக்காரு அங்க சீனியர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பே பண்றாரு வெறி
கிறிஸ்மஸ் ப்ரே பட் மிஸ் பண்றாரு கொஞ்சம். ஆபீசர் எங்கயோ நாக்கு வைக்கிறாரு ரியா சிக்ஸ்டைன் ஆபீசர். டீம் டென்னும் போட்டு போனதுக்காக மொத்தம் மூணு ஸ்குவாட் தான் கைஸ் இருக்கு. எம்சி இருக்கு, கான்ட்ரா இருக்கு, அண்ட் அந்த ஹேண்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் நைன் இருக்கு. ஸோ மூணு ஸ்குவாட்ல எந்த ஸ்குவாட் சிக்கன் எடுக்கின்றது ஒரு கேள்விதான். அண்ட் எல்லா ஸ்குவாடுமே ஜோனுக்குள்ள தான் இருக்காங்க, அதுதான் விரித்தனமான ஃபேக்டர். ஸோ ஜோனுக்குள்ள தான் எல்லாருமே இருக்காங்க. ஃபைட் எடுப்பாங்களா இல்ல ஹீல் பேட்டில் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்களான்றது தான் எனக்கு தெரியல. செவன் மேட்ச் வச்சிருக்காரு ஆபீசர். ஸோ ஆல்ரெடி டீம் டென் பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான்டா தான் இருக்காங்க. ஆபீசர் போ வெறித்தனங்கள் போ செம ஸ்ட்ராட்டஜி, இதுதான் கைஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும் டீமை. ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் இருக்காங்க. டீம் 23 பிளாங்க் பார்த்தீங்கன்னா 8 கில்ஸ். ஸோ வேற லெவல். இவங்க பார்த்தீங்கன்னா இறங்கி அடிச்சு தான் ஆகணும். ஏன்னா கையில மீட்டில் ரெண்டு மீட்டர் தான் இருக்கு இவர்கிட்ட, வேற யார்கிட்ட மீட்டர் இருக்குல்ல. ஜோன் பார்க்கலாம் கைஸ். 36 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டீம் 23 நவுந்தே ஆகணும். ஸோ சொதப்பல் ஆயிடுச்சு டீம் 23க்கு. அப்பர் ஹேண்ட் செமையா இருந்துச்சு, பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு மூவ் ஆகணும். அது இப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தான். அண்ட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா எம்சி ஸ்குவாட் அவங்களும் அவுட் ஜோன்ல இருக்க மாதிரி தான் தெரியுது. யார் ஜோன்குள்ள இருக்கா? டீம் 10 ஜோன்குள்ள தான் இருக்காங்களா? ஓகே, எம்சி 6 மீட்டர்ஸ் உள்ள போகணும் கை. ஸோ எம்சி 6 மீட்டர்ஸ் உள்ள போகணும். அவங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஃபைட் அவாய்ட் பண்ணுவாங்களான்றது ஒரு கே ஸ்குவாட் இருக்கு கை. ஓகே ஏய் ப்ளே பாயின அப்படிதானா வஸ்தியா? டிராப் ஷாட் போட்டு வெறித்தனமான டிராப் ஷாட் அண்ட் பார்த்தா என்னதான் முடிக்க முடியல. அங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலுமே சம மூவ் ப்ரோ, சம டிராப். இங்க பாக்கலாம் கைஸ் ரெண்டே டீம் தான், சிக்ஸ் நைன் ஸ்குவாட் வர்சஸ் எம்சி ஸ்குவாட். சுப்ரீம் பார்த்தா ஒரு டிராப் ஷாட் ட்ரை பண்ணாரு 1SB அண்ட் மறுபடியும் டிராப் ஷாட் ட்ரை பண்ணது வேற லெவல். பட் இருந்தாலுமே பேக்கப் கொடுத்துடுறாங்க, அதுதான் ஓபியா இருக்கு கண்டிப்பா. பேக்கப் மேன் அட்வான்டேஜ் அது பாத்தீங்கன்னா கடைசி டைம்ல ஒரு அட்வான்டேஜ் தான் கைஸ் என்னதான் சொன்னாலுமே. அதுதான் பாத்தீங்கன்னா சிக்ஸ் நைன் ஸ்குவாடுக்கு அங்க யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ப்ரூட்டல் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ சிக்ஸ் நைன் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ காண்ட்ரா சாண்டி பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்ல இருக்காரு. டாக் ரேஞ்சர் 3 கில்ஸ் கடைசி டைம், அவரும் டிராப் ஷாட் ஒன்று போட்டாரு மாசு ப்ரோ, அதுவும் குளமாஸ். டீம் 4 பார்த்தீங்கன்னா வைசாய் ஸ்குவாட், வைசாயில் எஸ்டிஆர் 3 கில்ஸ், மோடிஜி ஒரு கில்லு, விக்கி பார்த்தீங்கன்னா 4 கில்ஸ். டீம் 5 ஆன்டிஒயிட்டி, ஆன்டிஒயிட்டியில் பார்த்தீங்கன்னா கோராக் மட்டும் ஒரு கில் இருக்காரு. ஜெட்ராக்ஸ் ஓகே, ஜெட்ராக்ஸ் ஒரு கில் இருக்காரு. நைஸ் கேம் கைஸ். டீம் 6 சாஞ்சியா மதிய சாஞ்சியை நான் இது சொல்லுவதாக இல்லையா, நான் அவரை வந்து விட்டுட்டேன். வேணாம் சாஞ்சி ப்ரோ காட்டிக் கொடுங்க இருக்கு. வரும் ஒரு பாட்டு வருவான். வரலையா இன்னும்? செவன் சி ஏஞ்சல ஓபி நானே ஏதோ தெரியாம சொல்லியிருப்பேன், அத வச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு. சூப்பர் படி. வணக்கம் அபி ப்ரோ, உங்களிடம் பேசணும்.
டிஸ்கார்டு வாங்க, டிஸ்கார்டு வந்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணுங்க முதல்ல. ரூத்லெஸ் ஸ்னேக் ஐஸ் வித்தவுட் ஹெட்போன்ஸ் வர்ஸ்ட் பப்ஜி இருக்காரு. ஓகே மாத்திருங்க ரூத்லெஸ் ஸ்னேக் ஐஸ். ஸ்ரீசிவா நைஸ் கமெண்ட்ரி ப்ரோ, தேங்க் யூ படி, நன்றிகள் 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 ஸ்ரீசிவா, வேற லெவல் சப்போர்ட் ப்ரோ. ராஜ் வயர்ஸ் எக்ஸி ப்ரோ, பிக் ஃபேன், வேற 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 ஸ்டீமர் ஸ்ட்ரீமர் ஆஃப் ஆன்டிவைட்டி கைஸ் எக்ஸி. ஓகே கைஸ் ஸ்டேடியம்கான ரூம் ஐடி வந்துருச்சு 834005 கைஸ் முடிஞ்சளவுக்கு குயிக்காக வாங்க, அப்படி இல்லை டிஸ்கார்டு வந்துடுங்க கைஸ், டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிட்டு ஜென்ரல் ஜென்ரல் சாட் வந்துட்டீங்கன்னா சாரி ஜென்ரல் வாய்ஸ் வந்துட்டீங்கன்னா அங்கே தான் கேஸ் நாங்கள் இருக்கோம். என்ன ரொம்ப ரோல் ஆகுது எக்ஸி பாய், நைஸ் ஓகே. ஆ நான் பார்த்துட்டேன் லிஸ்ட்ல தானே இருக்கா. ஐசே ஓகே கேம் ஃப்ரெண்டியா சூப்பர் டூட். ஓகே பிளாங்க் கொரோனா வைரஸ் ஓ நீ பேசலாம் கேட்க போறியா பகி. சாய் வெங்கடேஷ் ப்ரோ என்னோட ஐடி நியூ, நான் வரலாமா பட் நான் பப்ஜிக்கு ஓல்டு அப்படின்றாரு. வாங்க ப்ரோ டிடிஎம்மா லெவல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ, ஆடி ஆடி என்று அடிக்கலாம் வாருங்கள். சாய் வெங்கடேஷ் ப்ரோ குயிக்காக ஜாயின் பண்ணுங்க ப்ரோ, பிளாங்க் கொரோனா இந்த பக்கம் இருக்காங்க ஸோ அது அதனால நீங்க யாரா வேணா வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொரோனா நினைப்பாரு டே யாரா நீங்க வந்தோம் பரதநாட்டியம் போட்டு வருவாங்க. ஏஞ்சலா ஓபி இது மிகவும் தவறு. நானா சூப்பர் டூட் ஓகே. பிரைஸ் மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணுனா 8க்கு தான் நடக்குது. ஸோ அது ரிஜிஸ்டர் மேட்ச் தான், அது பார்த்தீங்கன்னா ப்ளே ஃபோர் அண்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணி அதில் நீங்கள் சிக்கன் எடுத்தீங்கன்னா 100 ரூபி ப்ரைஸ் அதில் உங்களுக்கு கிடைக்கும். ஏஞ்சலா ஓபி அவங்களே antiviety dora price big low from antiviety super is offices yo yo sande kitta eduthradiya alla setu cheni so ala ala alichu vida vendi edana indha maad irukirathu. Team match, let's go. Start it, sir. Sound it, sound it. Ah, live jump at it. So, super bros. So, bagalam blue team or red team aanu. Blue team la pathina blank corona virus. Red team la pathina bot irukanga, I am bot. Ford Angela pathina odugil eduttaya. மூணு ஸ்போர் தவிர தவிர 2 kill ஆஞ்சலா பார்த்தா 3rd kill ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பிளாக் டூட்டி பேக் டு பேக் அடி, அது வந்து பிளாக்கையும் முடிச்சு விட்டாங்க. கொரோனா வைரஸையும் போட்டாங்க. அண்ட் பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குதுன்னு.
அர்லி ஸ்டேஜ் 5 கில்ஸ் எடுத்துருக்காங்க. டீம் ஆர்லியே போட்டி வெறித்தனம் வெறித்தனம் ஆர்லியே அடித்து முடித்து விட்டாரு. சாமா 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 மூமெண்ட் மூமெண்ட் போல்தே மூமெண்ட் போல்தே மூமெண்ட் வெறித்தனமா இருந்துச்சு. கையில ஏகே 6 கில் கைஸ் டீம் கில்ஸ் 7 அண்ட் ஏஞ்சலோட கில்ஸ் பாத்துருவான் 5 கில்ஸ். ஆமா மூடு மூடு போடு ஏஞ்சல 6 கில்யா வெறித்தனமையா So 10-12 blue team பாத்தினா பவுன்ஸ்ல காரம்பிட்டாங்க. So red team ஏஞ்சலா கமான் ஏஞ்சலா டார்க்க தூக்கி விட்டாங்க. டார்க்க தூக்கி விட்டாங்க பாத்தினா ரைட்ல ஒருத்தர் வந்துட்டாரு. ஓகே எனக்கே பக்கு பக்குன்னு இருக்குது. பிளாங்க் டிஸ்ப்ளே போடு பிளாங்க தூக்கி விட்டாங்க. வேற லெவல் வேற லெவல் குயிக். ஆ நோ ஃப்ரீ ஃபயர் பிளாங்க் வர்சஸ் மறுபடியும் பிளாங்க் வர்சஸ் ஒன்னு ரைட்ல இன்னொருத்தர் இருக்காரு. ஆல்பா பாத்தினா ஈஸியா தூக்கி விட்டாரு. மாசு 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 ஐஎஸ்டி கில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் பார்ப்போம். இப்போ இந்த மேட்ச் பார்த்தினா ஆஞ்சலா தான் 8 கில்ஸ். ஸோ 8 கில்ஸ்ல இருக்க ஆஞ்சலாவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸ்க்ரீன்ல. பார்த்தினா மூவ்மெண்ட் 9 கில்ஸ் சும்மா அன்ஸ்டாப்பபிள் பண்ணிட்டு இருக்காங்க ஆஞ்சலா. சாமான் சி ஆஞ்சலா போடு சாமான் மூண்டு அடியை பார்த்தாரு. எனக்கே சட்டர் அப்படிதான் தோக்கிறது. வெறித்தனமான மூமெண்ட்யா. 9 கில்ஸ் ப்ரோ சாம மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆஞ்சலா. ஓபி இந்த சாட் கைஸ். மறுபடியும் பிளாங்க் லாங்ல இருந்து தூக்குறாங்களா. மாஸ் மாஸ் கேர்ள் கேமர் ஓபி ப்ரோ. ஆண்டாங்க பார்த்தா கொரோனா போடு கொரோனா யாருக்கு கொண்டு வந்தல. வெறித்தனமா இருக்காங்க லாங்ல இருந்து. இது அடிக்கல யார் ஆல்பா வைத்துக்கிட்டாரு. பின்னாடி பிளாங்க் வராரு. பிளாங்க் ஒன்று சின்னம் போடு நுழைஞ்சிட்டாங்க உள்ள. 10 கேர்ள்ஸ் கைஸ் 10 கேர்ள்ஸ் எடுத்துருக்காங்க. ப்ரிடிக்ஷன் ப்ரிடிக்ஷன் மாஸ் ஆனால் ஹெச்பி இல்லை ஹீல் பண்ணியிருக்கான் ஆயிடுச்சு. 10 கேர்ள்ஸ் கைஸ் ஸ்டில் பார்த்தீங்கன்னா 30 சாமா லீடிங்கு. ஓகே 8 லீடிங் கைஸ் ப்ளூ டீமு. ரெட் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட்ஸ் லேக்ல தான் இருக்காங்க. இருந்தாலுமே பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஏஞ்சல் ஏஞ்சல் தாக்கி போடு. யார் அடிக்கிறாங்கன்னே தெரியலையா. ஏஞ்சல் அடிக்கிறாங்களா. சேமா சேமா பண்ணிக்கிறார்கள். 11 கில்ஸ் கைஸ். ஸோ பிளாங்க் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 10 கில்ஸ். இந்த ஹேண்ட் பார்த்தீங்கன்னா அவரும் 11 கில்ஸ். இங்கே லெவினோவும் ஆஞ்சலாவும் 11 கில்ஸ். ஸோ ஸோ வரல 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 12 வரல. வந்தாலும் ஆஞ்சலா 12 கில்ஸ் கைஸ். ஆஞ்சலா வெறித்தனம் வெறித்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கள். ஐயோ முடிச்சு 13 கில்ஸ் கைஸ். ஒரு சிங்கிள் ஹேண்டட்லி நான் மேட்சை மாத்திருவேன் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நடக்குமான்றது கேள்வி. அந்த 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 ஹேண்ட் பார்த்தீங்கன்னா நடத்தி காமிச்சிட்டாங்க முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிளாங்குக்கு அந்த ஸ்ப்ரே கந்தா ஸ்ப்ரே ப்ரோ. பட் இருந்தாலும் முடிச்சு விட்டாங்க. 14 கில்ஸ் கைஸ். ஸோ பிளாங்க் பார்த்தீங்கன்னா அவரும் ஃப்ளோ 14. இங்கே ஏஞ்சலா அவங்களும் பார்த்தீங்கன்னா 14. சாமா 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 ஆஃப் ஆகி விட்டாங்க. ஸோ ஏஞ்சலா சாமா பர்ஃபார்மன்ஸ் கைஸ். 15 கேர்ள்ஸ் ஓபி ப்ரோ. கேர்ள் கேமர் ஓபி இந்த சாட் கைஸ். லெவினோ பார்த்தீங்கன்னா 12 கேர்ள்ஸ் சாமா சப்போர்ட் பண்ணிருக்காரு. இந்த ஹேண்ட் பார்த்தீங்கன்னா பிளாங்க் 14 ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா 9 கேர்ள்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. மாஸ் மாஸ் சாமா கேம் கைஸ் சமையா போச்சு. வேற லெவல் சர்ப்ரைஸ் நம்மளுக்கே. பேசிவிட்டு போயிடாது ஐயோ ஆட்களே போயா. ஓகே கைஸ். நெக்ஸ்ட் டிடிஎம் நெக்ஸ்ட் டிடிஎம் வந்துகிட்டே இருக்கு. அதுல அதுல பாத்தீங்கன்னா ஸ்னைப்பர் ஸ்னைப்பர் வெறித்தனங்கள். லோட் அவுட்ல பாத்தீங்கன்னா ஸ்னைப்பர் டவுன்லோட் ஸ்னைப்பர் எக்யூப் பண்ணிட்டுங்க. ரூன்ஸ் மேப் டவுன்லோட் பண்ணிருக்கேன். ஆமா
So next to Rumash can ID also like that. Let's start it, guys. 8382499 guys. Pass it, brother. 1 2 3 down. Hey, hey, this is the Tavarana issue. Yo, Xi, kick pan. Yo, Tavarana says. Hey, ni thamari Tavarla seri ira. Thank you. Adi, Xi, win panna or after. Adi nala yedu. Tavar ya yo. Face up, boy. Vodi ke vidu ya. Oh no. மாறிட்டாரு ஓகே 7C ஏஞ்சலா ஓபி எனக்கு ஸ்னைப் வராது சூப்பர் 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 யா ஐயோ ஸ்னைப்பரா நான் அசால்ட்டிங் நினைச்சிட்டு இருக்கேனே இல்ல சும்மா நான் எனக்கு ஸ்னைப்பர் தான் ஞாபகம் ஸ்னைப்பர் गाइस கொஞ்சம் எக்யூ பண்ணிக்கோங்க இந்த அடியா பாக்கலாம் எப்படி தான் சொல்லுவாங்க ஸ்னைப்பர் பாக்கலாம் என்ன நடக்குது டாக்ஸ் வந்து பாரு வெறுத்தனா சார் டாக்ஸ் ஓ நோ வெட்ர ஐயோ நினைக்கிறேன் படுது ஓகே ஓகே சரிலை ஓ நோ என்ன ரெண்டு சீ இந்த பக்கத்துல ரெண்டு பேர் தான் இருக்கு ரூட் இஸ் ஸ்பெக்டேட்டிங் மேனேஜர் அந்த தடவை வந்துரு ப்ரோ எக்ஸ்ட்ரா மிஸ்டர் இந்த சைடு வந்துரு ப்ரோ வந்து வாங்கு ப்ரோ எனக்கு அசால்ட்டிங் எனக்கு அசால்ட்டிங் சொல்லி கொடுத்தது 7C லீடர் தான் வெரி கைண்ட் பர்சன் குட் பர்சன் சூப்பர் ஏஞ்சலா இத்தனங்கள் வேற மாதிரி உருமாறிட்டு இருக்காரு டீம் மேட்ச் லெட்ஸ் கோ ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மாயம் இல்லை மந்திரம் இல்லை கேம் பிளே தான் பார்க்க போறீங்க எக்ஸிரோஸ் ஆமாம் ஸ்ட்ரீமர் ஸ்ட்ரீமரோட கேம் பிளே சோகங்கள் இருக்கணியே காமான் எக்ஸி கான் கொல்லா காட்சியை காட்டவா தரணி ஆளவா ஸ்னைப்பர் மேட்ச்ல இருக்கியா நேடு லைக் 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 சப்ஸ்கிரைப் 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 கரோ கைஸ் ஓகே யார் அது ஓகே ஷாட் ஒரு பாடி ஷாட் முடிச்சுட்டு போயிட்டாரு யா டாப் ரேஞ்சர் சார் ஐயோ
killing spree for the blue team. Still Sodapal. Sodapal to the core, guys. Sad girl for namas team are Exynos. And if our kerala the sponsor bani Elgato device வாங்கி கொடுத்தீங்கனா அவரும் BMIS PMC OPMPL PMWL சென்ட்ரி நைக்ஸ் இவர் எப்படி விட்டு ஒண்ணுக்கு ரெண்டா ஓடுறோம். ஓகே வாட் நோ நம்ம வீட்டு கண்ணுக்குட்டி நம்மளே படம் பார்க்கிறது ஆண்டு லெவினோ இது யாரியா இது லெவினோ. ஓகே 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 ஆடி ஆடி என்று அடிக்கிறார்கள். ஓகே நைஸ் லைக் கரோ சப்ஸ்கிரைப் கரோ கைஸ் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை அண்ட் ரெஜிஸ்டர் ரூம் ஆச்சர்ஸ் ப்ரைஸ் ரூம் ஆச்சர்ஸ் ப்ளே ஃபோர் அண்ட் ஆப் அதில் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அந்த டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே இருக்கு. ஸோ அந்த வீடியோஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆப்பை பற்றி. ஸோ இனிமேல் வரப்போகிற டோர்னமெண்ட் அதில் தான் நடத்துவோம். ஸோ எல்லாமே இனிமேல் அந்த ஆப்பில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கண்டக்ட் ஆகும். கண்டிப்பாக பாருங்க கைஸ். ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா டிடிஎம் வெறித்தனம் ப்ரோ ஓபி ப்ரோ கமான் ப்ரோ எக்ஸி ப்ரோ ஓபி ப்ரோ ஓபி ப்ரோ 3 ஸ்ட்ரைக் 4 ஸ்ட்ரைக் காமான் 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 ஓபி போல்தே ஸ்லைடில் வந்த லெவினோ தட்டி விட்டு சென்று விட்டார். ஓகே க்ளோஸாக போயிட்டு இருக்கியா 30-13 போயிட்டு இருக்கு காமான் எக்ஸி பாய் ஆடி ஆடி என்று அடிங்கள் எக்ஸி பாய் செட்ராக்ஸ் என்ன நடுவில் பொழந்துக்கிட்டு இருக்கிறார் தலைவர் செட்ராக்ஸ் போ அவரும் நீயோ ஹிட்டு மாறி மாறி ஹிட்டு வாங்கிட்டு இருக்காங்க ஜம்ப் ஜம்ப் கரோ ஓ நோ ஜாஸ்ட் மிஸ்கள் பீ கேர்ஃபுல் யுவர் 32-34 गाइस 35-33 டசன்ட் ஹேவ் எ லாட் ஆஃப் டைம் லெஃப்ட் தோ சி ஜெய் பண்ண மாட்டானா எக்ஸி ஜெய் பண்ண மாட்டானா எக்ஸி டீம் கம் ஆன் எக்ஸி டீம் போடு பாடி. ஓ நோ லெவினோ பதினா தலையில கனெக்ட் பண்ணிட்டாரு வேற 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 தீராஜ் ரெட்டி கொங்காஸ் யூ கோல்டி வெல்கம் கோல்டி தீராஜ் யூஆர் கொங்காஸ் யூஆர் கோல்டி கோல்டி ஃபக்கர் ஆன்டிவிட்டி அப்படி நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கா அப்படின்னு இருக்காரு நோ படி ஒரே அர்ஜுன் ரெட்டின்னு மனசுல நினைப்பு வேண ஓகே நைஸ் 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 ஃபைனலி மேட்ச் முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ நம்ம ஸ்ட்ரீமையும் முடிச்சுக்கலான்னு ஒரு ஐடியா தான். ஸோ நெக்ஸ்ட் டிடிஎம் இல்லை கைஸ் வா ஓகே என்னையா என்டா ஓகே கைஸ் பாய் 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 பாய். ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மேட்சஸ் இருக்குது நாளைக்கும் ப்ரைஸ் மேட்சஸ்லாம் இருக்குது மாறாக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ப்ளே ஃபோர் அண்ட் ஆப்பில் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது டூ கைஸ் டூ சப்போர்ட் ஆன்டிபயோட்டிக் ப்ரோ. ஸோ ஃபியூச்சரில் இன்னும் வெறித்தனங்கள் பண்ணலாம் தான் இருக்கும் ஏன்னா டோர்னமெண்ட் கனெக்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கும் அதையும் இப்போ சொல்லிக்கலாம். சப்போர்ட் கரோ கைஸ் 12 வாட்சிங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண தள்ளி விட்டுருங்க வெல்கம் ப்ரோ வெல்கம் ஜி லவ் யூ ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். ப்ரோ யாருமே பேச மாட்டேங்கிறீங்க என்ன டோராசிஸ் எப்போன்னு கேட்குறீங்க என்ன அது எப்போ டோராசிஸ் ப்ரோ நான் பேசிட்டு இருக்கேன் ப்ரோ ஒருத்தன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறீங்க வாஸ்து ப்ரோ லைவ் முடிஞ்சிச்சா ப்ரோ லைவ் எண்ட் போட போறான் ப்ரோ அத கலெக்ட்லாம் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஒரு டூர் காமிச்சு அப்புறமா டிவைஸ் ப்ரோ ஓபி ப்ரோ வெல்கம் ப்ரோ டிவைஸ் ப்ரோ ஹலோ ஆ செட்